உங்கள் இதயங்களின் எண்ணமாய், உங்கள் பதிவுகளின் வண்ணமாய் தாமிரா வெப் டிவி. உங்கள் பதிவு நிரந்தர பதிவு. திருநெல்வேலி டவுன் கிளையில் பணிபுரிகின்ற திரு சிவ சண்முகவேல் அவருடைய பணி நிறைவேலாவை முன்னிட்டு நடைபெற இருக்கின்ற இலக்கிய சங்கமம் இப்பொழுது தொடங்குகிறது. பாரத ஸ்டேட் வங்கியில் பணிபுரிகின்ற ஒவ்வொரு மூத்த சகோதர சகோதரிகளும் ஒவ்வொரு மாத இறுதியிலும் கிட்டத்தட்ட 30-35 ஆண்டு காலம் பணிபுரிந்து தங்களுடைய பணி நிறைவு விழாவை முடிக்கின்ற இந்த நேரத்தில் ஒவ்வொரு மாத இறுதியிலும் இந்த மாதிரி பணி நிறைவு பாராட்டு விழாக்கள் நடைபெறுவதுண்டு. அந்த வகையில் நீண்ட காலமாக கிட்டத்தட்ட 35 ஆண்டு காலம் பணிபுரிந்து பாரத ஸ்டேட் வங்கியிலிருந்து பணி நிறைவேற இருக்கின்ற திரு சிவ சண்முகவேல் அவர்கள் தங்களுடைய நண்பர்கள், இலக்கிய நண்பர்கள் அனைவரையும் அழைத்து இந்த இலக்கிய சங்கமம் என்ற நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து இன்றைய தினம் சிறப்பாக ஆரம்பிக்க இருக்கின்றது. இதற்காக அவருடைய உறவினர்கள் மற்றும் அவருடைய நண்பர்கள், இலக்கிய வட்டாரத்திலும் வந்திருக்கின்ற அவருடைய நண்பர்கள் அனைவரும் தயாராக காத்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்தில் இந்த மேடையை அலங்கரிப்பதற்காக அந்த இலக்கிய சங்கத்தில் வந்து கலந்து கொண்டிருக்கிற நண்பர்கள் மற்றும் பாரத ஸ்டேட் வங்கியில் பணிபுரிகின்ற அதிகாரிகள் இவர்களை எல்லாம் மேடைக்கு அழைக்க இப்பொழுது நாம் தயாராக இருப்போம். முதலாவதாக இந்த இலக்கிய சங்கமத்தின் நிகழ்ச்சியில் பணி நிறைவேற இருக்கின்ற திரு சிவ சண்முகவேல் அவருடைய அவரையும் அவருடைய துணைவியார் திருமதி முத்துக்குமாரி இருவரையும் இந்த மேடைக்கு உங்களுடைய உற்சாகத்துக்கு நாங்கள் மேடைக்கு அழைப்போம். இந்த விழாவில் கலந்து கொண்டு சிறப்பிக்க இருக்கின்ற சீஃப் மேனேஜர் திரு எம் பாலசுப்ரமணியம் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். சங்கர் மேல்நிலைப்பள்ளியில் தமிழாசிரியராகவும் மற்றும் பட்டிமன்றத்தில் சிறந்த பேச்சாளராகவும் இருக்கக்கூடிய திரு கணபதி சுப்பிரமணியம் அவர்களை இந்த மேடைக்கு நாம் அழைப்போம். இந்த விழாவில் கலந்து கொண்டு சிறப்பிக்க இருக்கின்ற எஸ்பிஓனுடைய முன்னாள் டிஆர்எஸ் திரு ராம்நாத் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். இங்கு வந்து சிறப்பு சேர்க்கிறதுக்காக கலந்து கொள்ள இருக்கின்ற ஹோமியோபதி மருத்துவர் திரு டாக்டர் சிதம்பரம் நடராஜன் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். மற்றும் மேடை அலங்கரிப்பிற்காக இங்கு வந்து சிறப்பு சேர்த்திருக்கின்ற திரு மதுரையில் டிஎஸ்பியாக பணிபுரிந்து பணி நிறைவு பெற்ற திரு பேனா மனோகரன் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். இந்த இலக்கிய சங்கம் விழா இப்பொழுது தொடங்க இருக்கின்றது. முதலாவதாக தமிழ் தாய் வாழ்த்து. அனைத்துலகும் எந்த
இந்த நிகழ்ச்சியை ஆரம்பிப்பதற்கு முன்பாக கடவுள் வாழ்த்து பாடுவதற்காக திருமதி நிவேதா மற்றும் செல்வி சினேகா இருவரும் மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஆதி முதல்வனே கணபதியே, அனைத்து வினைகளையும் தீர்ப்பவனே. ஆதி முதல்வனே கணபதியே, அனைத்து வினைகளையும் தீர்ப்பவனே. எட்டு திசைகளிலும் உந்தன் நாமமே, எட்டு திசைகளிலும் உந்தன் நாமமே. ஒளித்திடும் போதெல்லாம் பரமானந்தமே, வீணமுகத்தோனே ஞான பொருளோனே. நாத பிரம்ம சிவ பாலகனே, சரணம் சரணம் விநாயகனே, சரணம் சரணம் விநாயகனே. ஆதி முதல்வனே கணபதியே, அனைத்து வினைகளையும் தீர்ப்பவனே, அனைத்து வினைகளையும் தீர்ப்பவனே. கடவுள் வாழ்த்தை தொடர்ந்து வரவேற்பு ஆற்றுவதற்காக திருநெல்வேலி டவுன் கிளையின் கிளை செயலாளர் திரு கணேசன் அவர்களை மேடை கலைக்கின்றோம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். பரணிபாயும் நெல்லை சீமையிலே இன்று இனிதாக நடக்க இருக்கின்ற நம்முடைய இனிய நண்பர் திரு சிவசண்முகவேல் அவர்களுடைய பணி நிறைவு விழாவிற்காக வருகை புரிந்துள்ள உங்கள் அனைவரையும் வரவேற்பதற்காக இங்கு நான் வந்துள்ளேன். முதலாக இங்கு இந்த விழாவிற்கு வாழ்த்துறை வழங்க வந்துள்ள ஹோமியோபதி மருத்துவர் டாக்டர் சிதம்பரம் நடராஜன் அவர்களை அனைவர் சார்பாக அன்போடு வரவேற்கிறேன். அடுத்தபடியாக காவல்துறையிலே டெபுட்டி சூப்பரண்டா போலீஸாக பணிபுரிந்து பணி நிறைவு பெற்றுள்ள மதுரையிலிருந்து வந்துள்ள திரு பேனா மனோகரன் அவர்களை அன்போடு வரவேற்கிறேன். அடுத்ததாக நம்முடைய திருநெல்வேலி மண்டலத்தினுடைய அதிகாரிகள் சங்கத்தினுடைய ரீஜனல் செக்ரட்டரியாக இருந்து ஓய்வு பெற்றுள்ள திரு ராம்நாத் அவர்களை உங்கள் சார்பாக அன்போடு வழங்குகிறேன். அடுத்தபடியாக தற்பொழுது திருநெல்வேலி மண்டல அலுவலகத்திலே சீஃப் மேனேஜர் சிஎஸ் ஆக பணிபுரியக்கூடிய பாலசுப்ரமணியன் அவர்களை அன்போடு வரவேற்கிறேன். அடுத்தபடியாக இலக்கிய வட்டங்களிலே இலக்கியம் சார்ந்து உள்ளவர்களோடு அதை தெரிந்து வைத்தவர்கள் இவரையும் தெரிந்து வைத்திருக்கிறார்கள். திருநெல்வேலியை பொறுத்தவரை அந்த அளவுக்கு சிறப்பாக தன்னுடைய பணியை ஆசிரியர் பணியையும் இலக்கிய சம்பந்த கூட்டங்களிலும் கலந்து சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அமைப்பாளர் கவிதை உறவு நெல்லை கணபதி சுப்பிரமணியன் அவர்களையும் உங்கள் சார்பாக அன்போடு வரவேற்கிறேன். மட்டுமல்லாது இந்த கூட்டத்திற்கு மதுரையிலிருந்து வருகை புரிந்துள்ள திரு சவுந்தரவேல் மற்றும் இங்கு அருகில் உள்ள கிளையிலே பணிபுரிந்திருக்கக்கூடிய ஊழியர்கள், அதிகாரிகள், ஓய்வு பெற்ற ஊழியர்கள் மற்றும் அவருடைய குடும்பத்தினர் அனைவரையும் திரு சிவசண்முகவேல் அவர்கள் சார்பாகவும் அவர்கள் குடும்பத்தினர் சார்பாகவும் என் சார்பாகவும் வரவேற்று இந்த வாய்ப்பினை வழங்கிய அனைவருக்கும் நன்றி கூறி என்னுடைய வரவேற்பை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். வரவேற்பை வழங்கிய திரு கணேசன் அவர்களுக்கு நன்றி. பொதுவாக வாழ்க்கையில் ஒரு பெரிய நிகழ்வு நடைபெறும் போது அதை நாம் சிறப்பாக நடத்தி அதை அதற்குரிய பெருமையும் மகிழ்ச்சியும் நாம் அடைவதுண்டு. அந்த வகையில் திருமணத்தை நடத்தும் போது ஒரு பெரிய நிகழ்வாக நாம் காண்போம். அதேபோல்தான் நாம் வங்கியில் பணிபுரிந்து வங்கி இருந்தாலும் சரி, பெரிய பொதுத்துறை நிறுவனங்களாக இருந்தாலும் சரி, கிட்டத்தட்ட ஒரு 35 ஆண்டு காலம் அதில் பணிபுரிந்தோமானால் அதில் பழகிய நண்பர்களும் ஒரு குடும்பம்தான். அந்த குடும்பத்திலிருந்து ஒரு பிரிவு வரும்போது அதை சிறப்பாக அந்த பணி நிறைவு வரும்போது அதையும் சிறப்பிக்கும் வகையில் பணி நிறைவு பெறுவரும் அவரை வாழ்த்த வருபவரும் மகிழ்ச்சியோடு இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பிப்பது என்று ஒரு பெரிய நிகழ்வு தான். அந்த வகையில் தான் இன்றைய தினம் நமது அதிகாரி திரு சிவசண்முகவேல் அவர்கள் இந்த விழாவை சிறப்பாக ஏற்பாடு செய்து அவருடைய நண்பர்கள் அவருடைய வெல்விசர்ஸ் அனைவரையும் அழைத்து இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். இன்றைய தினம் விடுமுறை தினமாக இருந்தாலும் பல்வேறு நண்பர்கள்
வராத சூழ்நிலை காரணமாக இருந்தாலும் சிறப்பாக இப்பொழுது நடைபெற இருக்கிறது. அதற்கு முன் அந்த நிகழ்வில் வாழ்த்துறை வழங்குவதற்கும் அனைவரும் தயாராக காத்து கொண்டிருக்கின்ற வேளையில், முதலாவதாக வாழ்த்துறை வழங்குவதற்காக பாரத ஸ்டேட் வங்கியில் சிஎம் ஆக இருக்கின்ற திரு பாலசுப்ரமணியம் அவர்களை வாழ்த்துறை வழங்குவதற்கு மேடை கலைக்கின்றோம். எல்லாருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த விழாவின் கதாநாயகன் ஸ்ரீ சிவசுப்ரமணிய சார் அவர்களுக்கும், அவருடைய மனைவியார் மிஸ்ஸஸ் சிவசுப்ரமணிய சார் அவர்களும், மற்றும் இந்த விழாவை சிறப்பிக்க வந்திருக்கும் நடராஜன் சார், ரிட்டையர்டு டிஎஸ்பி சார், அந்த எங்களுடைய பழைய நண்பருமான ராமநாத சார், சுப்பிரமணிய சார் அனைவருக்கும், இங்கே விழாவை சிறப்பிக்க வந்திருக்கும் அவரோட குடும்பத்தினருக்கும், அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் அவர் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பிரிவு ஓசார விழா என்பது எல்லாருக்கும் இப்போ எண்ணமல் வரக்கூடியதான். அதாவது நம்ம ஒரு வேலையில் சேர்ந்தாச்சுன்னா அந்த வேலையிலிருந்து ரிட்டையர்ட் ஆகக்கூடிய ஒரு ஸ்டேஜ் எல்லாருக்கும் வரும். அதே மாதிரி இதை வந்து சார் இந்த ரிட்டைர்மெண்ட் பிராங்க்லேருந்து நம்ம பிரிஞ்சு போகிறோமே அப்படிங்கிற ஒரு மன வருத்தம் இல்லாமல் சந்தோஷமாக இந்த பிரிவு விவசாயியை ஏற்று சந்தோஷமாக இந்த பிரிவு பிரிந்த பேங்க் வேலையிலேருந்து ரெஸ்ட்டு, அதாவது இன்னும் இதுவரைக்கும் நம்ம பேங்கில் வந்துட்டு பேங்க்காக வேண்டிட்டு கஷ்டப்பட்டு உழைத்து பேங்க்காக வேண்டிட்டு 24 மணி நேரமும் பேங்க் பேங்க் என்று உழைத்து விட்டுட்டு வீட்டுக்கு போன இனி வந்துட்டு வீட்டுக்காக வேண்டிட்டு உழைக்கக்கூடிய ஒரு தருணத்தை நமக்கு உண்டாக்கி தந்திருக்கிறார்கள். அதை வந்துட்டு சிறப்பாக வந்துட்டு ஏற்று வீட்டுடைய காரியங்களும் நமக்கு செய்து நம்ம லைஃபை போட்டு கொண்டு போகும்படி சார்னுடைய ஃபஸ்ட்டு ஒரு டிமாண்டாக வைத்து இந்த விழாவை சிறப்பிக்க எனக்காக அழைத்தறிந்த சார் சிவசுப்ரமணிய சாருக்கும், மற்றும் நான் கூடுதல் ஒன்றும் பேசுறதுக்கு தயாராக இல்லை. என்னை நிறைய இலக்கியர்கள் நிறைய ரிட்டையர்டான ஆள் வந்திருப்பதால் என்னுடைய இந்த சிறிய உரையை முடித்துக்கொண்டு இந்த சிவசுப்ரமணிய சாரை நான் ஒரு 2 மந்த்ஸ் தான் எனக்கு தெரியும் சார், அதுக்கு முன்னால் எனக்கு சாரை பற்றி பார்த்தது கிடையாது, பேசினது கிடையாது. இங்கே வந்து இந்த எஸ்என்கைவரோட பிராஞ்சில் அக்கௌண்ட்டாக சார்ஜ் எடுத்த நாள் முதல் எனக்கு, நான் எப்போ போனாலும் சார் வந்துட்டு ஒரு சிரிச்ச முகத்தோடு, ஃபோனில் கூப்பிட்டாலும் போனாலும் சிரிச்ச முகத்தோட, காரியங்கள் எதாலும் இருந்தாலும் உடனே செஞ்சு எங்களுக்கு தந்து இன்னொன்று சொல்லாமல் சில காரியங்கள் வந்துட்டு மேனேஜரை போய் பார்க்கணும், மேனேஜர்கிட்ட காரியங்கள் நடக்காத காரியத்தில் சார் தான் வந்து எல்லாமே செஞ்சு கொடுத்து, சில காரியங்கள் சமயத்தில் கரெக்டாக செஞ்சு கொடுத்து எல்லாம் இதுவரைக்கும் இனி வரக்கூடிய ஆளில் எப்படி வராங்க அப்படின்னு தெரியாது. அதனாலும் எங்களுக்கு வந்து இந்த பிரிவு விவசாயத்தை உலாவை சிறப்பாக ஏற்று என்னுடைய வாழ்த்துக்களை அனுசரிக்கும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. எம் அவர்களுக்கு நன்றி. திரு சிவசண்முகவேல் அவர்கள் தன்னுடைய வங்கி பணி ஆரம்ப காலத்தில் 22/10/1984 வருட தேதியில் அவர் டேட்டா கார்டு பஞ்ச் ஆப்ரேட்டராக எம்ஐஎஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஜாயின் பண்ணி அதுக்கப்புறம் மதுரை டிரான்ஸ்ஃபர் ஆகி அவருடைய வங்கி பணி நிறைவே இந்த தினம் திருநெல்வேலி டவுன் கிளையில் நிறைவு செய்கிறார். அவருடைய பிள்ளைகள் சிறப்பான ஒரு உத்தியோகத்தில், அவருடைய புதல்வன் ஒரு நல்ல உத்தியோகத்தில் இந்த தினம் இருக்கிறார். அவருடைய புதல்வியும் சிறப்பாக படிக்க வைத்து அனைவரையும் ஒரு சிறப்பான ஒரு நல்ல பொசிஷனில் வைத்த பின்பு ஒரு நல்ல மகிழ்ச்சி ஏற்கக்கூடிய திருப்தியோடு இந்த பணி நிறைவை மேற்கொள்கிறார். அடுத்ததாக அவரை வாழ்த்துவதற்காக பாரத ஸ்டேட் வங்கியின் அதிகாரிகள் சங்கத்தில் முன்னாள் டெப்டி ஜெனரல் செக்ரட்டரியாக பணிபுரிந்த திரு ரகுநாத் அவர்களை வாழ்த்துறை வழங்குவதற்கு மேடை கிடைக்கின்றோம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். காம்ரேட்னு சொல்லாமல் தெரியல, ஏன்னா நம்ம முன்னாள் டிஆர்எஸ், இப்போ ஆக்சுவலாக ரீஜனல் செக்ரட்டரி மதுரையிலேருந்து வர்றதா இருந்தது, நேற்றுக்கு இசி மீட்டிங் இருந்தது, இன்றைக்கி வேறு ஒரு விஷயம் இருந்தாலும் அவங்களால் வர முடியல.
ரிட்டையர்மெண்ட் ஃபங்க்ஷனில் ஒருத்தர் வாழ்த்தி பேசுகிறது உண்மையாகவே ரிட்டையர் ஆனவர்கள் அந்த மன வலி அவங்களுக்கு தான் தெரியும். சிவசன்மல் என்னுடைய நண்பர் தூத்துக்குடி கிளையில் பணிபுரிந்து அங்கிருந்து திருநெல்வேலி மெயின் பிரான்ச்சுக்கு ட்ரான்ஸ்ஃபர் இருந்தார். அந்த காலகட்டத்துலேருந்து எனக்கு தெரியும். ஒரு விஷயத்த மட்டும் கரெக்டாக நான் சொல்லணும்னா, ஆக்சுவலாக இவாஸ் லைக்லி டு பி ட்ரான்ஸ்ஃபர் டு தென்காசி ஆன பனிஷ்மெண்ட். உங்களுக்கெல்லாம் தெரியும் ஸ்டேட் பேங்கில் ஆஃபீஸர்னாலே அது எவ்வளோ மோசமான ஒரு நிலைமையை கொண்டு விடும் அப்படின்றது. அந்த டைமில் நான் தொழிற்சங்க ரீதியாக இதில் தலையிட்டு தென்காசிக்கு போக வேண்டிய டவுனில் ரீட்டைம் பண்ணி டவுனில் இருந்த தானமில் தென்காசி நேற்று அவற்றைக்கு மாற்றி விட்டோம். அந்த டைமில் வச்சு ஆரம்பிட்டு பேசி அன்றிலிருந்து இன்னைக்கு ரிட்டைர்மெண்ட் ஆகிற வரைக்கும் இன்றைக்கி அவருடைய சொந்த ஊரில் இருக்கார். ரிட்டைர்மெண்ட் வந்தது 60 வயசு ஆயிடுச்சு, வீட்டுக்கு போ. இதுதான் இவர் நல்ல வேலை பார்த்தார். சிவசன்மல் நல்ல வேலை பார்த்தார். நீங்கள் என்னென்னா சொல்லுங்க, மீட்டிங்கில் யதார்த்தத்தை நான் அப்படி சொல்லுவேன், உள்ளபடியே அப்படின்னு சொல்கிறாங்க. நல்ல வேலை பார்த்தார், பேங்கை உழைச்சார், அப்படி பண்ணார். எனக்கு அப்படியே சொன்னாங்க நான் ரிட்டையர் ஆகும்போது. ஆனால் அந்த 60 வயசு முடிஞ்சதுக்கப்புறம் பேங்க் கூட ஒரு 3 வருஷம் வச்சுருப்போம் வச்சுப்பாங்களா? எப்போ 60 ஆகுது அப்போ கற்று பிடிச்சி வெளியே தருவாங்க. அதான் நடக்கும். எவ்வளோ வேலை பார்த்தாலும், என்ன நல்ல பேர் எடுத்தாலும், என்ன என்ன செஞ்சாலும் கண்டிப்பாக 60 வயசு மேலே நீடிப்பு கிடையாது. அதன் காரணமாக தோ ஹேஸ் பிளேட் ஹேஸ் லாங் இன்னிங்ஸ் ஃபார் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, ஹீல் பி ரிட்டையர் அண்ட் சூப்பர் இன்ஷன் ஆன் 30th of this month, வர சண்டே, கம்மிங் சண்டே. திறமை, உழைப்பு இது மட்டும் ஒரு மனிதனுக்கு அங்கீகாரம் கொடுக்குமானா? கண்டிப்பாக கிடையாது. சிவசன்மையுடைய அங்கீகாரன்றது என்னது? தொழிற்சங்கத்தில் அவருக்கு காட்டின ஈடுபாடு என்ன என்பது எனக்கு, நான் தொழிற்சங்க நிர்வாகி இருந்த முறையில் மிக நன்றாக தெரியும். எந்த தர்ணாவாலும் சரி, எந்த டெமான்ஸ்ட்ரேஷனாலும் சரி, எந்த சைக்கிளாலும் சரி, முன்னாள் நிறுவனம் குரல் கொடுக்கக்கூடிய முதல் நபர் தோழர் சிவசன்மையர். வேலை போல என்ன என்ன எவ்வளோ வேலை போல அதிகமாக இருந்தாலும் எல்லா போராட்டங்களும் முதன்மையாக நிற்கக்கூடியவர். இது அதுபோல் எந்த காரியத்தில் நண்பர்களை அவர் நண்பர்கள்ட்டாலும் மிகப்பெரியது. ஏன்னா பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஒருத்தர் ரிட்டையர்மெண்ட்ன்றது ஒரு திருமணம் மாதிரி. அவர் லைஃப்பில் திருமணம்ன்றது ஒருத்தருக்கு ஒருத்தர் தான். எனக்கு தெரிஞ்சு நல்ல திருமணம்ன்றது ஒரு திருமணம் தான். ரிட்டையர்மெண்ட் லைஃப்பில் ஒரு டைம் தான். இந்த மாதிரி சமயங்களில் வந்து ஒரு பெரிய வருத்தம் வந்து மனசுக்குள்ளே இருக்கும். இங்கே பேங்கில் ஒர்க் பண்ணுறவங்க அவர் விட்டு பிரியதுன்ற வருத்தம்ன்றது மிஞ்சி போன 2 நாள் 3 நாளே தான். அப்புறம் சிவசன்மல் மறந்தே போயிடுவாங்க. சிவசன்மலும் பேங்கை மறக்க முயற்சிக்கணும். இதில் நான் இன்னமும் அது வெற்றி பெற முடியவில்லை. தோ ரிட்டையர்ட் பே லாங் பேக், 6 மாதம் முன்னாடி ரிட்டையர் ஆனாலும் கூட இன்னும் என்னால் வங்கியை மறக்க முடியவில்லை. பிகாஸ் வி பீப்புள், அதாவது ஸ்டேட் பேங்கில் வந்து நான் இரஸ்பெக்டிவ் கேடர், அதாவது அவார்ட் ஸ்டாஃபு, சப்பார்டினேட் ஸ்டாஃபு, சூப்பரிங் ஸ்டாஃப், இந்த மாதிரி இல்லை. ஒருத்தர் ரிட்டையராகி போயிட்டோம்னாக்கா அவர் பணிபுரிந்த அந்த நிறுவனத்தை வாழ்நாள் முழுவதும் மனசில் வைத்திருப்பாங்க. அதை தே மஸ்ட் பி லாயல் டு தி இன்ஸ்டியூஷன். அந்த லாயல்ட்டி எந்த மாதிரி காமிக்கின்றது ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட் தான் தெரியும். டேரிங் சர்வீஸ் வந்து யாருக்குமே தெரியாது. இது ரிட்டையர் ஆன ஆட்களுக்கு, என்னுடைய நண்பர்கள் உள்ள ஆட்களுக்கு தெரியும் கண்டிப்பாக. ஸ்டேட் பேங்கை பொறுத்தளவில் ரிட்டையர் ஆகி போனதுக்கப்புறம் தான் நம்ம அந்த இன்ஸ்டியூஷன் மேலே எவ்வளோ லாயலாக இருக்கோன்றது தெரியும். நிச்சயமாக சிவசன் மேல் ஆஃப்டர் June 30th டெஃபினெட்லி வில் ரியலைஸ் ஹவு மச் லாயல்டி இஸ் டுவர்ட்ஸ் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. அதுக்காக தயவுசெய்து பேங்க் எங்கேயும் எந்த பிரான்ச்சுக்கும் போயிடாதீங்க. நமக்கு உள்ள பழைய மரியாதைலாம் கிடைக்காது. ஒரு விஷயத்த மட்டும் நான் உங்கள்கிட்ட சொல்லி நிறைவேற்றலான்னு நினைக்கிறேன். என்றைக்கு அது சம்பளம் இல்லாமல் வேலை ஆக மாட்டோம். பேங்கை பொறுத்தளவு சம்பளம் இல்லாமல் வேலை ஆக மாட்டோம். அது நம்ம உரிமை, அது நம்ம இப்படி விட்டு கொடுத்து செய்கிறதில்ல. அதுக்கு தொழிற்சங்கருக்கு எல்லா வேலையும் இருக்குது. ஆனாலும் மனச்சாட்சிக்கு பயந்து நான் இந்த வேலையை முடித்தாக வேண்டும் என்ற கணக்கில் லீவு நாள் கூட பார்க்காம வேலை பார்க்கக்கூடிய நிறைய அதிகாரிகள் பார்த்துருக்கேன். அதில் ஒருத்தர் வந்து தோழர் சிவசன்மல். அவருடன் பணி வந்த நண்பர்களும் வந்திருக்காங்க. கண்டிப்பாக அவரை பற்றி சொல்லுவாங்கன்னு எதிர்பார்க்குறேன். நாம் என்ன விதைச்சோமோ அதுதான் செடியாக வளர்ந்து மரமாக வளர்ந்து காயாக கனிந்து அதனுடைய வித்து தான் அடுத்து வரக்கூடிய சந்ததி வரும் என்ற முறையில் இவர் ஆற்றிவிட்டு இவர் சென்றுவிட்டு வழியில் மற்றவர் அனைவரும் பயணிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த நல்ல வாய்ப்பினை வாங்கிய நல்ல உள்ளங்களை நன்றி நன்றி கூறி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். முன்னாள் டிஆர்எஸ் அவர்களுக்கு நன்றி. இந்த பணிநிறைவு பாராட்டு விழாவில் திரு சிவசண்முகல் அவர்களுடைய அழைப்பை ஏற்று இங்கு வந்து சிறப்பு சேர்த்திருக்கின்ற திரு சூரியகாந்த் பட்டேல்
திருநெல்வேலி பிரஸ் கிளப்பில் பொறுப்பு வகிக்கின்றவரை இந்த நேரத்தில் வாழ்த்துறை வழங்குவதற்கு மேடை கலைக்கின்றோம். சிவகுமார் சார் வந்து ரிட்டையர்மெண்ட் எல்லாரும் பேசினாங்க, டிபார்ட்மெண்ட்டும் பேசினாங்க, டிபார்ட்மெண்ட் ஆளுநர் கூட இருக்காங்க. பிரஸ் கிளப்பில் இருந்தாலுமே சார் வந்து பேங்க்லேருந்து எனக்கு ஒரு ரெண்டு மூணு வருஷம் பழக்கம் இருந்தாலுமே எனக்கு ஒரு அவங்களுக்கு லைஃப்பில் அவங்க என்ன லைஃப் என்ன பண்ணுறாங்க, நம்ம லைஃப் என்ன என்ன பண்ணுறோம் எல்லாருமே சார் இப்போ சொன்னாங்க. அதுக்கு நான் ஒரு வருத்தப்பட வேண்டாம் சார், நீங்கள் வந்து ஒரு ஸ்டாஃபாக இருந்து எல்லாம் இருந்து நீங்கள் சொன்ன மாதிரி அவளை வந்து ஒரு பேங்க் மறக்கணும் எல்லாம் மறக்கணும்னு அவங்க லைஃப்பில் எதுவுமே மறக்க மாட்டாங்க. கல்யாணாலும் இது ரிட்டையர்மெண்ட் லைஃப் வந்து இன்றைக்குமே மறக்க மாட்டாங்க. ஆனால் எனக்கு என்னன்னா எங்கள் வயசை விட நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா இதே வரைக்கும் அவங்க எல்லாருக்கும் பழக்கியிருக்காங்க, இதே வந்து கடைசி வரைக்கும் அவங்க பழக்கம் எல்லாரும் கூட கடைசி வரைக்கும் எல்லாருக்கும் ஃபேமிலி பழக்கணும், அதை தான் நான் அவங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஆனால் எல்லாருமே நம்ம வந்து இப்போ பழக்கிறோம் சார் சொன்ன மாதிரி ஒரு ஒரு நாலு நாள் பத்து நாளில் செம்மகன் சார் யார் நம்ம மறந்துடும், அதை யாரும் மறக்காமல் கடைசி வரைக்கும் எல்லாருமே ஃபேமிலி இருந்து ஃபேமிலியோட நம்ம வாழணும்னு நினைக்கிறோம். எல்லாருமே எல்லாம் நம்ம ஃபேமிலி தான், நம்ம சொல்கிறோம் ஆவாளி வாழி வாழ யாரையும் இல்லை. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் நம்ம ஃபேமிலியோட பழகிட்டு ஃபேமிலியோட இருந்தால் தான் நம்ம வந்து வாழ்க்கையை வந்து கொண்டு போக முடியும். ஆனால் சார் சொன்ன மாதிரி பேங்க் ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டாங்க வீட்டில் உட்காந்துருந்தா, ஆனால் உட்காந்தாலுமே அவங்கள அது ஒரு பத்து மணிக்கு நம்ம பேங்க் போகணுமேன்னு சொல்லி மறந்துட்டு மறு இன்னைக்காவது அவங்க கிளம்பிடுவார். அதை நான் சாருக்கு சொல்ல விரும்பலை. சார் வந்து இன்னைக்குமே சரி நம்ம இன்னைக்கு பேங்க் போகிறோமே இன்னைக்கு அந்த ஞாபகத்தில் தான் இருப்பார்த்த விட மறக்க மாட்டார். ஆனால் அவங்க வந்து அந்த லைஃப் ஒரு 37-38 வருஷம் அவங்க லைஃப் எல்லாம் இதை பேங்க்குக்காண்டி உழைச்சிருக்காங்க. அதுக்காண்டி அவங்களுக்கு ஃபேமிலியிலேருந்து எல்லாருமே அவங்க ஒய்ஃப் வந்து இது வரைக்கும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணது, அவங்க பையங்களை வந்து நல்லா சப்போர்ட் பண்ணுறது, இது வரைக்கும் அவங்க பையங்களுக்காண்டி அவங்க ஒய்ஃப்காண்டி எல்லாருமே நல்லா என்ஜாய் பண்ணணும், எல்லாருமே சந்தோஷமாக இருக்கணும், அதை தான் நான் வாழ்த்துன்னு சொல்கிறேன். எனக்கு வாய்ப்பு கொடுத்தவருக்கு எல்லாருக்கும் நன்றி, தேங்க்யூ. திரு பாட்டில் அவர்களுக்கு நன்றி. திரு சிவசிம்மவில் அவருடைய வங்கி பணிபுரிதலை அவருடைய அவர் காலம் அவர் பணிபுரிந்த காலத்தை எடுத்துக்கொண்டால் மூன்று விதமாக எடுத்துக்கொள்ளலாம். அவர் ஆரம்ப காலத்தில் சென்னை வட்டாரத்தில் பணிபுரிந்து இரண்டாவது பகுதியாக மதுரை ஏரியாவில் அநேக நாட்கள் அவர் பணிபுரிஞ்சிருக்காரு. அந்த டயத்தில் அவர் வந்து எஸ்பிஐ லைஃப்பில் சிறந்து விளங்கியதற்காக முன்னாள் திரு ஓபி பட் அவர்களால் கௌரவிக்கப்பட்டார். கிட்டத்தட்ட ஒரு 15 கோடி அளவிற்கு அந்த எஸ்பிஐ லைஃப்பில் பாலிசி பிடித்ததற்காக அவர் சிறந்த முறையில் கௌரவிக்கப்பட்டார் என்ற தகவலை தெரிவித்து கொண்டு அதற்கு அடுத்தபடியாக வாழ்த்துறை வழங்குவதற்காக இங்கே வந்து சிறப்பித்திருக்கின்ற ஹோமியோபதி மருத்துவர் திரு டாக்டர் சிதம்பரம் நடராஜன் அவர்களை இந்த நேரத்தில் வாழ்த்துறை வழங்குவதற்கு நாம் அழைக்கிறோம். சிறப்புமிக்க இந்த பணி நிறைவு நிகழ்ச்சியிலே கதாநாயகனாக இங்கே அமர்ந்திருக்கின்ற சிவசண்முகவேல் மற்றும் அவருடைய அன்பு துணைவியார் இன்று அவர் பணியாற்றிய வங்கி நிர்வாகிகள் மற்றும் இங்கே சொற்பெருக்காற்ற வந்திருக்கின்ற தமிழ் அறிஞர் பெருமக்கள், கவிதை உறவு அன்பர்கள், விழாவிலே பங்கு கொண்டிருக்கின்ற அவர்தம் உறவினர்கள், குடும்பத்தார் மற்றும் அனைத்து நண்பர்களுக்கும், நெல்லை நகரத்து இலக்கியவாணர்களுக்கும் என்னுடைய அன்பு கனிந்த நன்றியை குமரி மாவட்ட கவிதை உறவு சார்பாக மன நிறைவோடு வணக்கத்தினை தெரிவித்துக் கொண்டிருக்கின்றேன். அன்பு சகோதரர், உறவு முறை என்றிருந்தாலும் கவிதை உறவு என்கின்ற அமைப்பிலே என்னோடு மிகுந்த அன்பு பரிமாற்றத்தையும் இலக்கிய உணர்வுகளையும் அவ்வப்போது தன்னுடைய கவிதை வெளிப்பாடுகளையும் எனக்கு அனுப்பி தந்து அவருடைய அன்பை கவிதை வழியாகவும் என் ஊருக்கு வருகின்ற போதெல்லாம் நாம் நடத்துகின்ற சில பல கவிதை உறவு நிகழ்ச்சிகளிலும் கலந்து கொண்டு அவர் கவிதை உறவினுடைய நிறுவனர் கலைமாமணி ஏர்வாடியார் அவர்களை எந்த அளவிற்கு பாசத்தோடு பழகி நேசித்து கொண்டிருக்கின்றார்களோ அதுபோன்றுதான் அடியேனும் அந்த கலைமாமணியாருடைய அன்பு கட்டளைக்கும் அவருடைய வழிநடத்துதலுக்கும் உள்பட்டு கவிதை பணியை ஒரு கவிஞர்களுக்கு
ஊக்குவிக்கின்ற ஒரு களப்பணியாக செய்து கொண்டிருக்கின்றேன். அந்த பாரத வங்கியில் அவர்கள் ஏர்வாடியார் முதற்கொண்டு டாக்டர் எஸ் பத்மநாபன் வரலாற்று ஆய்வாளர் இருக்கின்ற நாகர்கோவில் இருக்கின்ற அவர்கள், இந்த இருவரிடமும் நான் வலதுகரமாக இடதுகரமாகவும் பணியாற்றி, அதுபோன்று சிவசண்முகவேல் அவர்களும் அந்த தன்னுடைய வங்கி பணியோடு இந்த பணியையும் கவிதை பணியையும் மிக சிறப்பாக, ஏனென்று சொன்னால் இந்த இரண்டுமே அங்கு ஒரு கணக்கு என்று சொன்னால் கவிதைக்கும் கணக்குக்கும் மிக பொருத்தம் இருக்காது. பாரதி கூட கணக்கே தெரியாது என்று சொல்வாராம், அவருக்கு வராது. அந்த இலக்கியமும் அந்த கணக்கும் அப்படி பொருத்தமானவை, ஒன்று கொண்டு முரண்பட்டிருக்கும். இலக்கிய ஆசிரியர்கள் பெரும்பாலும் கவிஞர்களாக இருப்பதில் ஆச்சரியமான விஷயம்தான். தமிழாசிரியர்கள் இருப்பார்கள், ஏனென்றால் அவர்களுடைய பணி அப்படிப்பட்டது. ஆனால் அப்படிப்பட்ட வங்கி பணியிலே இந்த கணக்கு வழக்கையும் பார்த்து கொண்டு இந்த கவிதை பணியையும் செய்கின்ற ஒரு இலக்கிய ஆர்வலராக அவர் இருக்கிறார் என்று சொன்னால் அது மிகவும் பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம். அவர்கள் ஆளும் வளரணும் அறிவும் வளரணும் என்று சொல்வார்கள். அவர்கள் அறிவு பூர்வமாக பணி செய்தாலும் உயரத்திற்கு வளர்ந்திருக்கின்ற தன்மை உள்ளமும் அந்த அளவிற்கு வளர்ந்திருக்கிறது, பறந்திருக்கிறது என்று சொல்வதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். கலைஞர் தொலைக்காட்சியிலே ஒருவரை சொல்லும்போது கூட அந்த ரமேஷ் பிரபா அவர்கள் என்னிடம் கேட்டார், நீங்கள் எப்படி இந்த கவிதை பணியையும் மருத்துவ பணியையும் செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று. அப்போது சொன்னேன், ஒன்று உணவுக்கு ஒன்று உணர்வுக்கு என்று சொன்னபோது அவர் சிரித்து கொண்டு அதை நிறைவு செய்தார். அதுபோன்று மனிதனுக்கு எந்த அளவிற்கு வயிறு முக்கியமோ, சில பல பாவம் கட்சிகள் மனிதனுக்கு உணவுதான் முக்கியம் என்கின்ற நோக்கத்தோடு சில பொதுமுடைமை சார்ந்தவர்களெல்லாம் அதுதான் குறிக்கோளாகவே ஏற்றுக்கொண்டிருப்பார்கள். ஆனால் இலக்கியம் என்று வருகின்ற போது அதிலே உணவு மட்டுமல்ல வயிறும் முக்கியம். வறுமையை பற்றி பாட வேண்டும், சிலுமையை பற்றி பாட வேண்டும், அந்த அவர்களுடைய அழகியலை பாட வேண்டும் என்கின்ற உணர்வோடு நாங்கள் உலகத்திலே எதையெல்லாம் ரசிக்க வேண்டுமோ, இவற்றிற்கெல்லாம் எதிர்த்து போராட வேண்டுமோ அத்தனை விஷயங்களையும், ஈழ மக்கள் பிரச்சனையாண்டு சொன்னாலும் தண்ணீர் பிரச்சனை என்று சொன்னாலும் அத்தனையையும் கவிதையிலேயும் வெளிப்படுத்த வேண்டும் என்கின்ற உணர்வை நாம் சமூகத்திற்கு ஏற்றுக்கொள்ளும்படியாக தூண்டிக்கொண்டே இருக்கின்றோம். கவிதையினுடைய பணியை நாம் சாதாரணமாக விட்டுவிட முடியாது. அவர்கள் ஏர்வாடி அவர்கள் சொல்வார்கள், அது எனக்கு ஒரு ஆன்மாவை போன்றது, என்னை இந்த அது போன்று ஒரு சமூகத்திற்கும் கவிதையினுடைய பணி மிக சிறந்தது. நம்முடைய பாரதியாருடைய கவிதை விடுதலை எழுச்சிக்கு மிகுந்த அளவிற்கே பயன்பட்டிருக்கின்றது. எங்கள் மண்ணில் சார்ந்த கவிமணி அவர்களுடைய சில பல விஷயங்கள் சமுதாய மேம்பாட்டிற்கு மிகுந்த அளவிற்கு பயன்பட்டிருக்கின்றது. அதுபோன்று எங்களுடைய சமூக புரட்சிக்கும் மத ஆன்மீக புரட்சிக்குமே கவிதை வள்ளலார் போன்றவர்கள் எல்லாம் அந்த எழுச்சி மிக்க கவிதையின் மூலமாக ஆன்மீகத்தை பரப்பியிருக்கின்றார்கள். நம்முடைய மகாத்மா காந்தி அவர்கள் கூட அவர்களுடைய அகிம்சைக்கு இன்னா செய்யாமை என்கின்ற வள்ளுவருடைய அந்த குரல் தான் அவர்களுக்கு, அந்த டால்ஸ்டாய் அவர்கள் அதை எடுத்து சொன்ன போதுதான் அவருக்கு இப்படிப்பட்ட ஒரு நூல் தமிழகத்திலே இருக்கிறது என்று பெருமைப்பட்டதோடு மட்டுமல்லாமல், நான் இன்னொரு பிறவி என்று எடுத்தால் தமிழனாகத்தான் பிறக்க வேண்டும் என்று பெருமையோடு சொன்னாராம். ஏனென்று சொன்னால் தமிழனாய் பிறந்தால்தான் அந்த தமிழிலே அந்த திருக்குறளை படிக்கின்ற வாய்ப்பு அமையப்பெறும் என்கின்ற ஒரு மிகப்பெரிய உண்மையை ஆர்வத்தை அதை எடுத்து சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால், நாம் திருக்குறள் கிடைத்த அந்த தமிழை சார்ந்தவர்கள் என்பதில் மிக்க பெருமையும் பூரிப்பும் அடைய வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு குறளிலே ஒரு பல்வேறுபட்ட விஷயங்களை எடுத்து சொன்னாலும் அதில் இல்லாதது எதுவுமே இல்லை. அதில் ஒரு குறளிலே கூட அவர் ஆணையிட்டு சொல்லுகின்ற ஒன்றை நாம் நினைவுபடுத்த வேண்டும். அவர் சொல்வார், மூன்று முறை சொல்வார், கற்க கசடர கற்றவை கற்ப
கட்டமை நிற்க அதற்கு தக என்று கற்க என்று சொல்லுகின்ற அந்த ஆணை அன்பு கட்டளை, அதுபோன்று கசடர கற்க என்கின்ற அடுத்தது சொல்லுகின்ற ஒன்றும், மூன்றாவது நிற்க அதற்கு தக, இப்படி ஒரு மிகப்பெரிய, நீ படித்தால் மட்டும் போதாது, அந்த படித்து சில பேர் சொல்லுவான் அவன், ஏய் நீ படித்தவன் தான்டா, படித்தவன் தானாடா இந்த மாதிரி வேலை செஞ்சிட்டு இருக்கிற என்று. அந்த படிப்பு அந்த அது ஒழுக்கத்தை சார்ந்ததாக வேண்டும். அவனுடைய படித்ததை அவன் உணர்வு பூர்வமாக அதனை ஏற்றுக்கொண்டு செயல்படுத்த வேண்டும், அதன் வழி நிற்க வேண்டும். நான் ஒரு மருத்துவம் படித்தேன் என்றால் அந்த மருத்துவத்தை கசடர கற்க வேண்டும், ஏனோதானோ என்றல்ல, அந்த இரண்டில் ஒன்று என்று அற்றம் சொல்லுவாங்கல்ல, அந்த அறிவு பூர்வமாக, ஆக்கப்பூர்வமாக, உணர்வு பூர்வமாக அதனை கற்று தெளிய வேண்டும், அதன்படி நடக்கின்ற செயல்படுத்த வேண்டும். அதை நான் படித்து, அதை நான் படித்தது ஒன்று ஒழுகினது இன்னொன்று என்று அல்லாமல், நாம் அந்த சப்ஜெக்டில் நாம் நின்று நிலைக்க வேண்டும். நான் இரண்டு அது சொல்வார்களா, நீ அந்த குப்பை கூட்டுகிற தொழிலாக இருந்தால் கூட அதில் நீ தான் நம்பர் ஒன்னாக இருக்க வேண்டும் என்று விவேகானந்தர் சொல்லுவாராம். செய்கின்ற தொழில் ஒரு விஷயமே அல்ல, ஆனால் அந்த தொழிலிலே ஒரு உணர்வை, ஒரு ஈடுபாட்டை, ஒரு இன்வால்மெண்ட், இன்ட்ரெஸ்ட் என்றெல்லாம் சொல்வார்கள், அது அப்படிப்பட்ட உணர்வை காட்டுகின்ற தொழிலை காட்ட வேண்டும் என்பதைத்தான் அவரை பற்றி, சண்முகவேல் அவர்களை பற்றி இங்கே அவருடைய சக ஊழியர்கள் எல்லாம், அவர்களுடைய பொறுப்பு, அந்த வங்கியினுடைய மேல் அதிகாரிகள் எல்லாம் எடுத்து சொல்வதை பார்க்கின்ற போது, அவர் அந்த அளவிற்கு தான் சார்ந்திருக்கின்ற தொழிலிலே, தான் சார்ந்திருக்கின்ற அந்த வங்கி பணியிலே மிகுந்த ஆர்வமும் எழுச்சியும் ஈடுபாடும் உழைப்பும் மனதை ஒருநிலைப்படுத்துகின்ற தன்மையுமாக அதில் லயித்திருந்திருக்கின்றார் என்பத அதை நான் திருக்குறளோடு அவருடைய அரும்பணியை ஒப்பிட்டு சொல்லுகின்ற அந்த உழைப்பு என்று சொல்லுவார்களே, அதை அவர் தன்னுடைய பணியிலே முழுக்க முழுக்க காட்டியிருக்கின்றார்கள். அது பணியை செய்த பிறகு இப்போ மாலை நேரங்களில் எல்லாம் அவர்கள் இலக்கிய பணியையும் ஆற்றியிருக்கின்றார்கள் என்பதை நினைத்து பார்க்கின்ற போது, அவர்களுடைய செயல்பாட்டை பாராட்டாமல் போற்றாமல் புகழாமல் நான் இருக்க முடியவில்லை. அவர்கள் ஒரு சகோதரனாக என்னையும் அழைத்து, என்னுடைய தன்னை போன்று அவர் வங்கி பணியும் இலக்கிய பணியும் செய்வது போல நான் மருத்துவ பணியும் இந்த இலக்கிய பணியும் செய்கிறேன் என்பதை ஒரு மனதிலே அவர் ஒரு அத்தாட்சியாக எடுத்து, அந்த அடிப்படையில் தான் என்னை இந்த விழாவிற்கு வாழ்த்துறை வழங்க அழைத்திருப்பார் என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றேன். இங்கு நெல்லையை சார்ந்த மற்றொரு சகோதரர் கோஸ் கணபதி சுப்பிரமணியம் அவர்கள், அவர்களும் நானும் பத்து ஆண்டுகளுக்கும் மேலாக இதே போன்ற பணியிலே அவரோடு தொடர்பு ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றேன். சென்ற வாரம் நடைபெற்ற கவுன்னதாசன் விழாவிலே, நாளைதான் அவருடைய பிறந்த நாள், ஆண்டுதோறும் என்னுடைய பிறந்த நாளை ஜூன் 27 வருகின்ற அந்த ஜூன் மாதத்தில் கண்ணதாசன் பிறந்த நாளை நானும் அதை ஒவ்வொரு ஆண்டும் செய்து கொண்டிருக்கின்றேன். அவரையும் அழைத்திருந்தேன், அவர் அப்படி அந்த நிகழ்ச்சியெல்லாம் வந்திருக்கின்றார்கள். அவருக்கும் எனக்கும் அந்த காஞ்சி மடத்திலே கவிதை செல்வர் என்கின்ற ஒரு விருதனை வழங்கிய போது, நானும் அவரும் நெல்லை எக்ஸ்பிரஸிலே சென்னை வரை சென்று அவரோடு 2 நாட்கள் தங்கியிருக்கின்ற வாய்ப்பு கிடைத்தது. அவருடைய மிகச்சிறந்த பண்பான் நெல்லை மாவட்டத்திலே, அங்கே காஞ்சிபுரத்திலே கோயிலுக்கு செல்வதற்கு போது ஒரு போன் செய்தவுடன் இங்கே பணியாற்றிய ஒரு எஸ்பி அவர்கள் உடனடியாக 5-6 நிமிடங்களிலே ஓடி வந்துவிட்டு, எங்களுக்கு கோயிலுக்கு வேண்டிய எல்லா அந்த வழிபாட்டுக்கு வேண்டிய எல்லாம் செய்து தந்தார்கள். ஒரு எஸ்பி அவர்களோ இந்த அளவிற்கு இவர் சொன்ன மாத்திரத்திலே வந்து அவருக்கு எல்லா உதவிகளையும் செய்திருக்கிறார்கள் என்று கேட்டபோது அவரிடமே கேட்டேன், என்ன உங்களுடன் அவர் கணபதி சுப்பிரமணியம் மிகச்சிறந்த சமூக நலத்தில் அக்கறை உள்ளவர், எனக்கு பல்வேறு விஷயங்களிலெல்லாம் அவர் உதவி இருக்கிறார் என்று சொல்லும்போது, அது ஒரு பெருமைக்குரிய அன்பராக, அதாவது அவரும் ஆற்றுகின்ற சங்கர் நகரிலே அந்த ஜெயந்தி பள்ளியிலே அவர் தமிழாசிரியராக இருக்கின்றார். அங்கேயும் பல அன்றைக்கு தாமிரபரணி பற்றிய அந்த
நிகழ்ச்சியிலே ஒரு மிகப்பெரிய ஒரு கவி அரங்கத்தினை நடத்தி அதில் நானும் சென்று கவிதை வாசித்தேன். அப்படிப்பட்ட எல்லாம் ஏற்பாடு பண்ணு எப்போதும் வாரத்திற்கு 2, 3, 4 என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு இலை ஒரு தொடர்பை சமூக இது மட்டுமல்லாமல் சேவை மனப்பான்மையோடு செய்கின்ற அவரையும் இந்த நிகழ்ச்சியிலே அழைத்து வாழ்த்துறை வழங்க ஏற்பாடு செய்திருப்பதை எல்லாம் எண்ணி பார்க்கின்ற போது, அதுபோன்று அவர்களுடைய மாமியார் இங்கே சிவகாமி அம்மாள் மிகச்சிறந்த கவிதை கவிதாயினி என்று சொல்லுவார். அவர்களின் தந்தையாரை பற்றிய எழுதிய மிகச்சிறந்த என் அண்ணனுக்கு என்னுடைய பாமாலை என்று சொல்லி எழுதிய கவிதை கூட என்னுடைய எங்கள் அப்பாவினுடைய 100-ஆண்டு விழா மலரிலே அதை இணைத்திருக்கின்றோம். அப்போ அவர்களை நான் அத்தை என்று தான் சொல்லுவேன். அதுபோன்று அவர்களும் அவர்கள் அவர்களுக்கு மாமியார் என்றாலும் அவர்கள் குடும்பம் அவர்கள் சார்ந்திருக்கின்ற அந்த அவர்களுடைய துணைவியாரை சொல்லாமல் இருக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு தலை சிறந்த துணைவியாரை அவர்கள் தன் அகத்திலே வைத்திருந்து அவர்களோடு எல்லா வகையிலும் ஒரு ஆணுக்கு பின்னால் ஒரு பெண் இருக்கிறார்கள் என்பது எப்படி உண்மையோ அது அவர்களுடைய வாழ்க்கையிலும் அப்படித்தான் இருக்க வேண்டும். அந்த துணைவியார் வள்ளுவர் கூறிய வாழ்க்கை துணை நலமாக இங்கே அமர்ந்து அந்த சிவ அந்த முருகனும் தெய்வானையும் இருக்கின்றது போன்று அந்த காட்சி தந்து சமீதராக இங்கே அமர்ந்திருந்து இந்த நிகழ்ச்சி அவர்கள் வாழ்நாளில் என்றென்றும் மறக்க முடியாத தலை சிறந்த நிகழ்ச்சி. அதுபோன்று அவர்களுடைய குடும்பமும் மிகச்சிறந்த மக்கள் பேற்றை கொண்டிருக்கின்ற குடும்பம், அவர்களுடைய அரும்பணி, அவர்களுடைய சிறந்த உள்ளம், அன்புள்ளம், பண்புடைமை, பணிவுடைமை அத்தனையும் கொண்ட அந்த அன்புமிக்க சகோதரருடைய பணி நிறைவினை நான் மிகச் பெருமையோடும் பூரிப்போடும் அகமகிழ்ச்சியோடும் ஆனந்த மயத்தோடும் இங்கே கலந்து கொள்வதில் வாழ்த்துவதில் பெருமையோடு மகிழ்வோடு உங்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி சொல்லி இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்த அத்துணை பேருக்கும் என் மனமார்ந்த நன்றியை மீண்டும் ஒரு முறை சொல்லி அமைகிறேன். நன்றி, வணக்கம். என்னுடைய கவிதை உறவு சார்பாக வெளியிட்ட என்னுடைய கவிதை தொகுப்பினையும் அவர்களுக்கு வணங்கி என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்து இந்த பொன்னாடையை போர்த்தி மகிழ்கின்றேன். தமிழ் இலக்கியத்திற்கே உரித்தான சிறப்பான நேர்த்தியான உரைநடையுடன் கூடிய வாழ்த்துறை வழங்கி அமர்ந்திருக்கின்ற டாக்டர் சிதம்பரம் நடராஜன் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு திரு சிவசுண்ணுவலை பற்றி மேலும் கூறுவோமானால், அவர் மதுரையில் பணிபுரிந்த போது முழுக்க முழுக்க எஸ்டே லைஃப் சார்ந்த பணியினை மேற்கொண்டிருந்த நேரத்திலும் அவர் மாலை நேரங்களில் கவிதை உறவு என்ற நிகழ்வுகளில் அதிகமாக கலந்து கொண்டு சிறப்பித்திருக்கிறார். அதன் விளைவுதான் இன்றைய மேடை அலங்கரிக்கின்ற அனைத்து பேச்சாளர்களும் இங்கே சங்கமித்திருக்கிறார்கள். திரு ஏர்வாடி ராதாகிருஷ்ணன், திரு நெல்லை சுப்பையா, திரு ராமநாதன் மற்றும் திரு டாம்ஜிலால். டாம்ஜிலால் அவர்கள் மதுரை டவுன்ஹால் ரோட்டில் அமைந்துள்ள குஜராத் சமாஜத்தில் இவர்களுக்காக இடம் அமைத்து கொடுத்து பல்வேறு கவிதை உறவு நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்து நடத்துவதற்கு வாய்ப்பு கொடுப்பார். இந்த நேரத்தில் அடுத்ததாக வாழ்த்துறை வழங்குவதற்காக திருநெல்வேலி டவுன் கிளையில் பணிபுரிகின்ற திரு ரமணி அவர்களை வாழ்த்து பேசுவதற்கு மேலே கிடைக்கின்றோம். சிவசண்முகல் சாரா, எனக்கு 1 வருஷமாக தெரியும். இங்கே 2 பேர் கையிலையும் ஒரு 2 விதமான சாவிகள் இருக்கும், அதை போட்டால் தான் வங்கி திறக்கும். ஸோ நாங்கள் 2 பேரும் வங்கிக்குள்ளே நுழைஞ்சால் தான் வங்கி செயல்பட ஆரம்பிக்கும். ஸோ அப்படி ஒரு பிணைப்பு எங்களுக்கு. அதுபோக கவிதைகளில் அவருக்கு இருக்கிற உணர்வும் ஆசையும் எனக்கும் கூட கொஞ்சம் உண்டு. அதனால் வங்கி வேலைகளிலும் உணவு இடைவேளைகளிலும் அல்லது ஒரு தங்க எடுக்க போனோம் வைக்க போனோம் அப்படிங்கிற சின்ன சின்ன இடைவேளையில் கூட கவிதைகளை அவர் பரிமாறுவது வங்கியின் அந்த ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிற மாதிரி இருக்கும்னு நான் ஃபீல் பண்ணுறது உண்டு. ஸோ அவர் இந்த மாதம் போகிறத பற்றி நான் என் நண்பர்கள்ட்ட எல்லாமே சொல்லிகிட்ருக்கேன், இவர் போனால் ரொம்ப கஷ்டமாயிடும் என் நிலைமை அப்படின்னு சொல்லிட்டு. அந்த அளவுக்கு ரொம்ப மென்மையான மனிதர். அதுபோக எல்லாமே ரொம்ப துல்லியமாக சுத்தமாக
பணி செய்யணும்னு நினைக்கிற ஒரு வங்கி ஊழியர்னு சொல்லலாம். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும், அவர் மேஜை அவ்வளோ சுத்தமாக இருக்கும், என்னோடய மேஜை அதுக்கு நேர எதிர்ப்பதமாக இருக்கும், ஒரே பேப்பரும் குப்பைகளமாக இருக்கும். ஆனால் என்னோட மிக அதிக பொறுப்பில் இருக்கிற ஒரு மனுஷர் அவர். என்ன வங்கியோட அத்தனை கணக்கு வழக்குகளும் அத்தனை கடன்களும் எல்லாமே அவர் பொறுப்பில் தான் இருக்கும். ஆனால் அவர் எல்லா வேலையும் முடித்து முடித்து அவர் இப்படி கையை வச்சார்னா அந்த இடத்துல அந்தந்த பொருள் கிடைக்கும், இந்த இடத்துல வச்சார்னா பேனா, இப்படி வச்சார்னா சீலு அப்படின்னு சொல்லி அவ்வளோ பெர்ஃபெக்டாக அவ்வளோ துல்லியமாக அவர் வேலை பார்க்குறது எனக்கு ஆச்சரியமாக இருக்கும். அது நான் அவரிடம் இருந்து கற்றுக்கொண்டு வருகின்ற ஒரு விஷயம்னு சொல்லலாம். ரொம்ப இனிமையான மனிதர். இருந்த ஒரு வருடமாக முதல்ல அவர் வரும்போது அவர் பயங்கர ஸ்ட்ரிக்ட்டு, அவ்வளோதான் தொலைச்சிட்டாரு வச்சுட்டாரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நானும் அப்படியே நடுங்கிக்கிட்டே இருந்தேன், யார் வரப்போகிறாரோ அக்கௌண்டண்ட்டா அப்படின்னு சொல்லிட்டு. கடைசியில் வந்த பிறகு தான் தெரிஞ்சது அவர் உடல் உயரத்தை போல அவர் மனமும் உயரம் அப்படின்னு எனக்கு புரிஞ்சுது. மிக அதாவது நான் மனசாரே சொல்கிறேன், மிக மிக நல்ல மனிதர். சில சமயம் அவர் அவரோட இன்னசென்ஸ் கூட என்ன ரொம்ப கவர்ந்ததுண்டு. 60 வயசாயிருச்சு, அவரோட ரசனையும் அவருடைய வெகுளித்தனமும் வந்து நம்ம எல்லாரையுமே ரொம்ப ஒரு கவர்ந்த விஷயம்னு சொல்லலாம். எதையும் பெருசாக அலட்டிக்க மாட்டார். வாழ்க்கையில் அவர் நிறைய கஷ்டங்களையும் அனுபவித்திருக்கிறார். எனக்கு தெரிஞ்சு சில சமயம் அவர் என்னோட பகிர்வது உண்டு. அந்த கஷ்டங்களை கூட ஒரு கஷ்டத்தை சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய கஷ்டமாக இருக்கும், என் மனசுலேயும் அந்த கஷ்டம் ஓடிட்டு இருக்கும், ஆனால் அதை தாண்டி ஒரு கவிதை ஒன்று சொல்லிட்டு போவார். பார்த்தீங்களா இது எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அப்படிம்பார். அல்லது ஒரு தலைவரை பற்றி பேசுவார், ஒரு கவிஞரை பற்றி பேசுவார், அவர் எழுத கவிதையை காமிப்பார். இப்படியெல்லாம் ஒரு மனுஷன் இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லி நான் ஆச்சரியமாக உண்டு. இப்போ கூட நான் திரு ரூபன் அவர்களோடு பேசிக்கொண்டு இருக்கும்போது அதை தான் பேசிகிட்டு இருந்தோம். சார் எல்லாத்தையும் தள்ளி வச்சுட்டு சரி இப்படி ஒரு விழா நடத்தணும்னு அவருக்கு ஒரு ஆர்வம் எப்படி வந்தது அப்படின்னு சொல்லி. நமக்கு ஒரு சின்னதாக ஒரு பிரச்சனைனா கூட நம்ம ஒன்றும் பண்ண மாட்டோம். அவர் வந்து இந்த மாதம் பணி நிறைவு பெறுகிறார், அதை கூட அவர் வந்து சிறப்பாக செய்யணும் அப்படின்னு அவருக்கு எப்படி தோணுச்சுன்னு சொல்லி நானும் திரு ரூபன் ராய் அவர்களும் பேசிக்கொண்டிருந்தோம். அவரும் அவருடன் தான் பணி புரிந்து கொண்டிருக்கிறார். ஸோ இப்படியான ஒரு அருமையான மனிதரை 30ஆம் தேதிக்கு பிறகு வங்கியில் இனி பார்க்க முடியாது, வங்கியில் அவரோடு வேலை செய்ய முடியாது என்பது எனக்கு நிச்சயமாக வருத்தம் தரும் விஷயம்தான். அவர் எனக்கு கொடுத்த சுதந்திரங்களும் அலாதி, அதையெல்லாம் இங்கே விரிவாக சொல்லி கொண்டிருக்க முடியாது. ரொம்ப நுணுக்கமான விஷயங்கள் அவை, வங்கிக்காரர்கள் மட்டுமே புரிந்து கொள்ளக்கூடிய விஷயங்கள். அது அந்த சுதந்திரம் கூட நான் இழக்கப் போகிறேன். மிக மிக அழகான மிக மிக அருமையான மனிதர் அவர். அவர் துணைவியாரை பற்றியும் பிள்ளைகளை பற்றியும் மகன் மகளை பற்றியும் கூட அவர் பெருமையாக சொல்லிக் கொள்வார். மருமகள் மகன் எல்லாரும் கிட்டத்தட்ட ஸ்டாலின் அப்படின்னு எங்கள் கூட இந்த பின்னாடி உட்கார்ந்துருக்காரு. அவர் நான் எல்லாம் சும்மா ஒரு மாலை பொழுதில் ஒரு கேஷ் டேலி ஆகாது, ஏதாவது ஒரு பிரச்சனை, ஒரு கோல்டு ஒர்க் பண்ணல அப்படிங்கிற பொழுதில் கூட அவர் சிரிச்சிட்டே இருப்பார். ஏதாவது ஒரு ஜோக்கை வந்து சொல்லிட்டு போவார், 7 மணி ஆயிடுச்சப்பா முடிப்பா அப்படின்னு சொல்லி நம்ம பின்னாடி நின்று உயிரெல்லாம் வாங்க மாட்டார். அதாவது அந்த ப்ராக்டிகபிலிட்டியை அவர் புரிஞ்சு கொள்வார். இது இப்போ இந்த வேலைன்னா இந்த பிரச்சனைலாம் இருக்கும்ப்பா, இனி முடி 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 முடின்னு அவசரம்லாம் படுத்த மாட்டார். அவர் இப்போ சமீபத்தில் சென்னைக்கு போன போது கூட அவருக்கு 7:30 ஒன்றுமா ட்ரெயின், 7 மணி வரைக்கும் கேஷே டேலியாவில் இன்னொரு அக்கௌண்ட்டன்ட்டு வேறு இடத்துலேருந்து வந்து உட்காந்துருக்காரு. அவர் வந்து இவர்கிட்ட கேஷை ஒப்படைச்சிட்டு போங்க, அதுக்கப்புறம் நான் சாய் வாங்கிக்கிறேன்றார். அப்போ கூட அவர் வந்து அந்த இதை பொறுமையையோ அல்லது தனது டெம்பர்மெண்ட்டை இழக்கவே இல்லை. நல்லா ரொம்ப ஆச்சரியமான விஷயமா இருந்தது. இவரோடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு. ஏன்னா ட்ரெயின் இருக்குது, நான் போகிறேன் ஒவ்வொருத்தர் துள்ளி துடிச்சிருவாங்க, என்னையா நீ இப்படி லேட் பண்ணிகிட்டு இருக்க, உயிரை வாங்குற காலையிலேயே சொன்னலாம் அப்படின்லாம் சொல்லலாம். ஆனால் அப்படி எதுவுமே அவர் சொல்ல. எனக்கு இதெல்லாம் எல்லா மனிதர்களிடத்தும் நல்ல விஷயங்கள் இருக்கும், கெட்ட விஷயங்கள் இருக்கும். நான் நல்ல விஷயங்களை பார்க்கிறவன் என்கிற முறையில் இதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமான ரொம்ப நல்ல விஷயமா எனக்கு சிவசம்மர் சாரிடம் இருந்து நான் கற்றுக்கொண்டிருக்கிறேன் என்று சொல்லலாம். ஸோ இப்படியாகப்பட்ட ஒரு மனிதர் கிட்டத்தட்ட 34-35 வருடங்கள் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் பணிபுரிந்து போவது என்பது ஒரு வருட பழக்கத்திலே எனக்கு சற்று மன கஷ்டமாக இருக்கிறதுனால அவரோட பழகிய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் எப்படி இருக்கும் என்று என்னால் யூகிக்க முடிகிறது. அவரது ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட் போஸ்ட் ரிட்டையர்மெண்ட் லைஃப் மிகச்சிறப்பாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்து அமைகிறேன். வணக்கம். மதுரை ரயில்வே நிலையத்தில் முன்பு டிஎஸ்பியாக பணிபுரிந்து தற்சமயம் கவிதை இலக்கியத்தில் ஈடுபாடு
பல்வேறு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்திருக்கின்ற திரு பேனா மனோகரன் அவர்களை பால்துறை வழங்குவதற்கு இந்த நேரத்தில் அழைக்கிறோம். நல்லதோர் வீணை செய்தேன், அதை நலம் கெட புழுதியில் எறிவதுண்டோ? சொல்லடி சிவசக்தி, என்னை சுடர்மிகும் அறிவுடன் படைத்து விட்டாய், வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கே? சொல்லடி சிவசக்தி, நில சுமையென வாழ்ந்திட புரிகுவையோ? மேடையிலே வீற்றிருக்கின்ற இன்றைய விழாவின் நாயகன் அருமை கவிஞர் திரு சு சிவசண்முகவேல் அவர்களே, அவருடைய துணைவியார் மற்றும் குழந்தைகள் மற்றும் உறவினர்களே, கூட பணிபுரியும் நண்பர்களே, அவருடைய இலக்கிய சுற்றமே, அவருடைய உறவின் முறைகளே, உங்கள் எல்லோருக்கும் பேனா மனோகரனின் பெருமிதமான வணக்கங்கள், வாழ்த்துக்கள். ஒரு காக்கி எப்படி கவிதை பாடும், காக்கி எப்படி நல்ல தமிழ் பேசும் உங்களுக்கு என்று உங்களுக்கு சந்தேகம் இருக்கலாம். எப்படி சிவசண்முகவேல் என்ற கவிஞருக்கும் பேனா மனோகரன் என்ற கவிஞனுக்கும் ஒரு காக்கி கவிஞனுக்கும், காக்கி அணிந்து 32 ஆண்டு காலம் காக்கி சட்டுக்குள்ளே வெந்து கணிந்த உடல், எப்படி ஒரு வங்கியாளரின் நட்பு வட்டத்துக்குள்ளே வந்தது? அதற்கு காரணம் கவிதை. அந்த கவிதை உறவு கலைமாமணி ஏர்வாடி ராதாகிருஷ்ணன் அவர்கள் அவர்கள் எல்லாம் தான். நெல்லை சுப்பையா என்று சொன்னார்களே, மிக நன்றியோடு நினைவு கூறுகிறேன். காக்கி என்றாலும் கூட என்னுடைய வாழ்விலே கவிதை மூத்தவள். கவிதைக்கு பின்பாகத்தான் நான் காக்கியை கைப்பிடித்தேன். எனவே கவிதை மூத்தவள். மூத்தவள் என்றாலும் என்னை இளைஞனாக வைத்திருப்பது கவிதை வாசிப்பும் கவிதை நேசிப்பும். நான் தற்போது மதுரை தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் அதன் துணைத் தலைவராக இருக்கிறேன். இதே நெல்லையிலே நான் 5 ஆண்டு காலம் பணிபுரிந்திருக்கிறேன். உங்களுடைய புதிய நகர் பேருந்து நிலையம் இருக்கிறதே அந்த குர்னிஹால் சிங் ஐஏஎஸ் என்ற சப் கலெக்டர், 87-88 என்ற ஞாபகம். நான் ஜங்ஷன் சப் இன்ஸ்பெக்டர். அந்த காலத்திலே தான் இந்த புதிய பேருந்து அந்த நகர் பேருந்து நிலையம் அந்த ஆக்கிரமிப்புகள் எல்லாம் அகற்றப்பட்டு உங்களுக்கு ஒரு நகர் பேருந்து நிலையமாக கொடுக்கப்பட்டது. அந்த குர்னிஹால் சிங் என்ற அந்த ஐஏஎஸ் அவரை மறக்க முடியாது. சில சில அதிகாரிகளை மறக்க முடியாது. அப்படியான நான் இங்கே ஜங்ஷன், பாளையங்கோட்டை, மேலப்பாளையம் மாவட்ட தனிப்பிரிவு, உங்களுக்கு தெரியும், காவல்துறையோடு தொடர்புள்ளவர்களுக்கு தெரியும், மாவட்ட தனிப்பிரிவு எஸ்பிக்கான உளவு நிறுவனம், உளவு பிரிவு அது, அதையெல்லாம் பணிபுரிந்திருக்கிறேன். இந்த நெல்லை பாலையின் நீள அகலங்கள் நான் அறிவேன். 30 ஆண்டுகளுக்கு முன்பாக என்றாலும் கூட இன்னும் நெல்லை எனக்கு மிக பிடித்தமான ஊர். தாமிரபரணியை குளிப்பதும், தாமிரபரணியில் குளித்தாலே கவிதை வரும், தாமிரபரணியை பார்த்தாலே கவிதை வரும். அதனால் இங்கே கவிஞர்கள் இருப்பது, கணபதி சுப்பிரமணியம் மற்றும் கவிஞர்கள் இருப்பது எனக்கு ஒன்றும் ஆச்சரியம் இல்லை. நண்பர்களே, நாங்கள் 2005 என்று ஞாபகம், ஏர்வாடியாரோடு கவிதை உறவு நிகழ்வுகளை மதுரையிலே நிகழ்த்தி கொண்டிருந்த காலம் அது. சிவசண்முக இவருடைய கவிதைகள் மிக அருமையாக கவிதை வாசிப்பார். அந்த அரங்கிலே உள்ளவர்களை, வாசகர்களை, நேயர்களை, கேட்க வந்தவர்களை கட்டி போடக்கூடிய வல்லமை அவருடைய வார்த்தைகளுக்கு இருந்தது. நெல்லை சுப்பையாவும் சிவசண்முகவேல், நான் பேனா மனோகரன் ஒரு பக்கம், அங்கே திருச்சி சந்தர், இப்படி நிறைய பேர் இருந்தாங்க, நிறைய கவிஞர்கள். எனவே ஒரு 35 ஆண்டு கால
பணிக்கு பின்பு பணி நிறைவு என்ப பணி நிறைவு தான், ஓய்வு கிடையாது. மனிதனுக்கு ஓய்வு என்பதே கிடையாது. மனிதனுக்கு எப்போது ஓய்வு? ஓய்வு கிடையாது, பணி நிறைவு தான், அரசு பணி. அதனால் 60 எங்களுக்கு 58, மாநில அரசு ஊழியர்களுக்கு 58, உங்களுக்கு 60 நினைக்கிறேன். ஆமாம், அதுலேயும் மத்திய சொன்ன மாதிரி மத்திய அரசுக்கு அதுலேயும் 2 கூட இருக்குது, பரவாயில்ல. எங்கள் நாங்கள் இப்போ நாங்கள் மாநிலம் போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்தாக நாங்கள் இருக்கிறோம். தண்ணி கொடுக்க மாட்டேன்றாங்க, தண்ணி வரமாட்டேங்குது. இருக்கிற தண்ணியை வச்சு சமாளிக்கக்கூடிய திறமை இருக்கிறது, தாமிர பரணி இருக்கிறது. வையை வறண்டிருந்தாலும் வையில் ஊற்று தோண்டி தண்ணி எடுத்து பிழைச்சிக்கிற முடியும். எனவே அவர் எனக்கு முன்னாடி பேசி அவர் ரமணி சொன்ன மாதிரியோ முன்னாடி பேசியவர்கள் சொன்ன மாதிரி வங்கியில் இவரை பார்க்க முடியாது இனிமேல் என்ற ஒரு ஒரு கவலை இருக்கலாம். ஆனால் என்னை பொறுத்தவரை பணி நிறைவுக்கு பின்புதான் நான் எனக்கு நேரமே பார்த்தலை. அப்போ நான் காவல்துறையில் வேலை பார்த்தனா இல்லையான்னு கேட்கக்கூடாது. பணி நிறைவுக்கு பின் நண்பர்களை சந்திப்பது, உறவுகளை சந்திப்பது, பயணங்கள் மேற்கொள்வது, அது இட்ஸ் எ செகண்ட் இன்னிங்ஸ் இன் த லைஃப். அதை அந்த தோனி மாதிரி விராட் கோலி மாதிரி திரும்ப ஆடணும், அடித்து ஆடணும் செகண்ட் இன்னிங்ஸை. ஒன்றும் ஓய்வெல்லாம் ஒன்றும் கிடையாது. அதனால் தன்னுடைய குடும்பத்தை, தன்னுடைய உறவுகளை, நட்புகளை அவர் சென்று பார்க்கலாம். அவர் விரும்பிய இடங்களுக்கு பயணிக்கலாம். அவரிடம் தமிழ் இருக்கிறது, கவிதை இருக்கிறது, கவிதை உறவு இருக்கிறது, கலைமாமணி ஏர்வாடியார் இருக்கிறார். ஒன்றும் கவலையே வேண்டாம், எந்த குறையொன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணான்னு சொன்ன மாதிரி கவலை ஏதும் வேண்டியதில்லை. இளமையா இருக்கீங்க, 60 மாதிரி தெரியலையே அவருக்கு. ஆமா, வயசை கூட கொடுத்துட்டாரா என்னன்னு தெரியல, ரொம்ப இளமையாக இருக்கிறார். இதய இளமையோடு நீங்கள் உங்கள் குடும்பத்தோடு நிறைவாழ்வு வாழ வேண்டும். பாரதி சொல்லுவார், விட்டு விடுதலையாகி நிற்பாய் இந்த சிட்டுக்குருவியை போலே. இது பணி நிறைவு என்பது ஒரு விட்டு விடுதலையாதல். அந்த அரசு பணிக்கு தான் என்ன, நான் எனக்கு 2 SBI லைஃப் போட்டு கொடுத்தாரு மதுரையில் இருக்கும்போது. அதே ஒரு ஒரு மிகவும் ஒரு அவசியப்பட்ட நேரத்தில் அது எனக்கு உதவியது. அப்படி எப்பவும் சிரித்த முகமாக இருப்பார் அவர். அந்த நண்பர்கள் சொன்ன மாதிரி சிவசண்முக வேலை அந்த வங்கியில் பார்ப்போம். சில வங்கி இருப்பாங்க, ஏண்டா போனோம், இப்போ இல்லை, இப்போ உள்ள வங்கியிலலாம் 2-3 வங்கி SBI கிடையாது, வேறு வங்கி, சில வங்கிகள் அவங்கள பார்த்தாலே பாவம், கந்து வெட்டி நடத்துறதுக்கு பதிலாக வங்கி நடத்த வந்துட்டாங்க இந்த புதிய வங்கிகள். என்னமோ அவருடைய வங்கிகள், இவருடைய வங்கிகள் எல்லாம் அவங்க கந்து வெட்டி நடத்த வேண்டியவங்கள்லாம் வங்கி நடத்த வந்துட்டாங்க. ஆனால் பாரத வங்கி பழம்பெரும் வங்கி, பாரதி சொன்னதை போல பாரத நாடு பழம்பெரும் நாடு, நீரதன் புதல்வர் இன்னினைவு அகற்றாது என்று பாரதி சொல்வார். அதே மாதிரி பாரத வங்கி பழம்பெரும் வங்கி, நீரதன் புதல்வர் இன்னினைவு அகற்றாதீர் என்று தொடர்ந்து பயணியுங்கள். உங்கள் குடும்பத்தை, உங்கள் உறவுகளை பேணுங்கள், பயணங்கள் மேற்கொள்ளுங்கள், கவிதைகள் வாசியுங்கள், நிறைய கவிதைகளை படையுங்கள் என்று நான் கவிதை உறவுலேருந்து நான் இப்போ நான் கலை இலக்கிய பெருமன்றத்தில் இருக்கனால அந்த கொஞ்சம் கவிதை ஒரு திசை மாதிரி போய்கிட்டு இருக்கேன். இருந்தாலும் அந்த கவிதை உறவில் இருந்த காலம் எனக்கு மிகவும் பசுமையான காலமாக இருக்கிறது. உங்களிடம் தமிழ் இருக்கிறது, கவிதை இருக்கிறது, தொடர்ந்து நீங்கள் பயணிங்கள். உங்களுடைய 2வது இன்னிங்ஸு மிக வெற்றிகரமாக அமைய வேண்டும் என்று வாழ்த்தி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகிறேன். நன்றி, வணக்கம். திரு பேனா மனோகரன் அவர்களுக்கு நன்றி. இன்றைய தினம் நடந்து கொண்டிருக்கின்ற இலக்கிய சங்கமத்திற்கு முன்பாக இந்த மாதம் 2ஆம் தேதி நடைபெற்ற நண்பர்கள் சங்கமத்தில் அன்றைய தினம் கதாநாயகரை வீட்டில் இருக்கக்கூடிய
திரு ஆர்மோம் அவர்கள் இந்த விழாவிற்கு வந்திருக்கிறார்கள். அன்றைய தினம் அரங்கு நிறைந்த ஒரு பணி நிறைவு பாராட்டு விழா சிறப்பாக நடைபெற்றது. இந்த நேரத்தில் அவரும் வந்திருந்து இந்த நேரத்தில் வாழ்த்துறை வழங்குவதற்கு வந்திருக்கிறார். வாழ்த்துறை வழங்குவதற்காக திரு ஆர்மோம் அவர்களை இந்த மேடைக்கு நாம் அழைக்கிறோம். இன்று பணி நிறைவு விழாவை சிறப்புற நடத்தி கொண்டிருக்கும் உயர்ந்த மனிதர், உருவத்தில் மட்டுமல்ல உள்ளத்திலும் உயர்ந்த நண்பர் சிவ சண்முகோயில் அவர்களே, மற்றும் இங்கு வந்துள்ள நண்பர்களே, மிக குறைந்த காலங்களே நண்பர் சிவ சண்முகோயில் அவர்களே எனக்கு பழக்கம் என்றாலும் மிக நீண்ட நாட்கள் பழகிய ஒரு உணர்வு உள்ளது. அதற்கு காரணம் அவரது இலக்கிய ரசனை ஒருபுறம், தொழிற்சங்க ஈடுபாடு ஒருபுறம். அதிகாரிகள் சங்க கூட்டத்தில் எந்த கூட்டத்திலும் அவரை பார்க்கலாம். அதுபோன்று சில விஷயங்களை பேசுவதில் முன்னிலையில் நிற்பார். மிகவும் பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம் அது, அவரது தொழிற்சங்க ஈடுபாடை உணர்த்துகிறது. அதுபோன்று அவருக்கு ஒரு இலக்கிய முகமும் உள்ளது. நண்பர் ரமணி அவர்கள் சொன்னது போல, பணிச்சுமையின் சீற்றத்தை சற்று குறைக்க இது போன்ற விஷயங்கள் மனிதர்களுக்கு உதவும். எனவே வரக்கூடிய காலங்களில் அவர் பணி ஓய்வு காலத்திற்கு பின்னர் ஒரு நல்ல உடல்நலத்தோடும், குடும்பத்தினரோடு ஒரு அமைதியான ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையும் வாழ்ந்து இந்த இலக்கிய உலகத்திற்கும் பணி செய்ய வேண்டும் என உங்கள் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. திரு ஆர்வம் அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக இந்த திருநெல்வேலி மண்ணின் மைந்தர் ஒருவர் இப்பொழுது வாழ்த்துறை வழங்கப் போகிறார். அவர் நெல்லை வட்ட கவிதை உறவு அமைப்பாளர் மற்றும் பல்வேறு இலக்கியம்பில் நிர்வாகி, பட்டிமன்றம் இலக்கிய கூட்டங்களில் நெல்லையில் அனைவருக்கும் பரிச்சயமான ஒரு நண்பர். அவர் சங்கர்நகர் பள்ளியின் தமிழ் ஆசிரியராகவும் பணிபுரிந்து பட்டிமன்ற பேச்சாளராகவும் சிறப்பாக விளங்க இருக்கின்ற திரு கணபதி சுப்பிரமணியம் அவர்களை வாழ்த்துறை வழங்குவதற்கும் மேடைகளை. முதல்ல, பணி நிறைவு என்பது இன்றைக்கு உண்மையிலே சந்தோஷமான ஒரு நிகழ்வு. ஏன்னா வங்கியிலலாம் வேலை பார்க்க ஆளுக்கு தான் தெரியும், அங்கே போய் வேலை பார்த்தா தான் தெரியும். வெளியே இருந்து பார்க்கவெல்லாம் சொல்லுவான் நிறைய சம்பளம் கொடுக்காங்க, பேங்கில் என்ன வேலை, ரூபாய் என்னத வேலை தான் நினப்பான். ஆனால் உள்ளே போய் பார்த்தா தான், முன்னால் லெஜர் இருக்கும்போது கூட கரெக்டாக 5:30 கடை அடைச்சிட்டு வந்துடலாம். இப்போ 8 மணி 9 மணி ஆனாலும் அவ்வளோ டேலி ஆகி ஆன்லைன் சர்வர் பாதி நேரம் வேலை செய்ய மாட்டேங்கு. எவ்வளவு கஷ்டம் என்பது அங்கே போனால் தான் தெரியும். ஆகவே வங்கி பணியிலிருந்து பணி நிறைவு பெறுவது உண்மையிலேயே சந்தோஷமான ஒரு நிகழ்வு. அந்த பணி நிறைவை இந்த நேரத்தில் பாராட்ட வேண்டும். அடுத்து, சிவ சண்முகவேல் அவர்கள் உண்மையிலே ஒரு மாமனிதர். ஏன்னா எவ்வளவு பெரிய பொறுப்பு இருந்தாலும் அந்த பொறுப்பிலே மிக அமைதியாக தன்னுடைய திறன்களினால் அந்த பணியை எளிதாக இயற்றுகிற ஆற்றலோடு செயல்படுகிற ஒரு மனிதர் நம்முடைய சிவ சண்முகவேல் அவர்கள். அதை விட ரொம்ப முக்கியம், ஒரு மாமனிதர் செயல்படுகிறார், சிறப்பான முறையில் இருக்கார்னா வீடு அமைதியாக இருந்தால் தான் அவர் நாட்டு பணியை நல்லா செய்ய முடியும். அடுத்து நம்முடைய முத்துக்குமார் என்கிற அந்த துணைவியார் ஒரு நல்ல குடும்ப பெண்ணாக இருந்ததனுடைய விளைவு ஒரு சிறப்பு. அது மாதிரி அவருக்கு ஒரு நல்ல குழந்தைகள், 2 குழந்தைகள், கணேசராஜா, சினேகா, இந்த 2 குழந்தைகள் நல்ல படிப்பு, நல்ல பணி, இதை மாதிரி வந்து ஒரு நிம்மதியான ஒரு மகிழ்ச்சியான குடும்ப வாழ்க்கை அமைந்து இன்றைக்கு பணி நிறைவே 60 வயதிலே நிறைவு செய்கிறார் என்று சொன்னால் உண்மையிலே பாராட்ட வேண்டும். இந்த பாராட்டு விழாவிற்கு வருகை தந்து பெருமை சேர்க்கிற பெருமக்களை எல்லாம் நாம் நினைத்து பார்க்க வேண்டும். ஏன்னா நாகர்கோயிலிருந்து டாக்டர் சிதம்பர நடராஜன், மதுரையில் அவரோடு பணி செய்த அன்பு சகோதரர் டிஎஸ்பி பேனா மனோகரன் அவர்கள், அதே போல் நம்முடைய பாரத ஸ்டேட் வங்கியில் பணியாற்றி பணி நிறைவு பெற்றிருக்கிற ராம்நாத் அவர்கள், துணை ஆட்சியராக பணியாற்றிய அசோகன் அவர்கள், இப்படி எல்லாரும் இன்றைக்கு வருகை தந்து, ரமணி முருகேஷ் அவர்கள், என்னுடைய கவிதை உறவுடைய நெல்லை மாவட்டத்துடைய துணை அமைப்பாளர் முத்துசாமி அவர்கள், இவர்களெல்லாம் இங்கே வருகை தந்திருக்கின்றார்கள். கேபிபியில் பணியாற்றுகிற மாரியப்பன் அவர்கள், அது மாதிரி சொல்லும்போது சொன்ன அவருடைய துணைவியாருடைய அம்மா கவிஞர் என்று டாக்டர் சிதம்பரம் நடராஜன் அவர்கள் சொன்னார்கள்.
ஆகவே ஒரு நல்ல ஒரு குடும்ப சூழ்நிலையிலே, நல்ல குழந்தைகள், நல்ல மனைவி, இப்படிப்பட்ட நிலையிலே ஒரு நல்ல பணியாளராக பணியாற்றி, மேலாளராக பணியாற்றி இன்றைக்கு பணி நிறைவு பெறுகிறார். அதே நேரத்தில் அவர் ஒரு சிறந்த ஒரு மாமனிதர். மதுரையில் இருக்கும்போது கவிதை உறவு அமைப்பின் மூலமாக பல்வேறு சாலமன் பாப்பியா, ஞான சம்பந்தம், இப்படிப்பட்ட பல்வேறு ஆளுமைகளை அழைத்து பல்வேறு இலக்கிய நிகழ்வுகளை நடத்தி சாதனை படைத்திருக்கின்றார். அதை விட ரொம்ப முக்கியம், அவர் நூல் எழுதுகிற ஆற்றலுக்கு சொந்தக்காரர், நிறைய கவிதைகள் எழுதுகிற ஆற்றலுக்குள் சொந்தக்காரர். எனக்குள் ஆயிரம் என்று புளியறையை பற்றி, ஏன்னா அவர் புளியறை, அவருக்கு சொந்த ஊர் புளியறை. அவங்க அப்பா வந்து இராணுவத்தில் பணியாற்றி பணி நிறைவு பெற்றிருக்கிறார்கள், பி சுந்தரம் அவர்கள். அவங்க அம்மா நாகம்மாள். இந்த புளியறை பகுதியை பற்றி ஒரு அருமையான ஒரு நூலை எழுதி எல்லாருக்கும் தெரியக்கூடிய அளவுக்கு ஒரு சிறந்த மனிதர். சென்னையில் தன்னுடைய பட்டப்படிப்பை முடித்து, எம்ஏ ஆங்கிலம் முடித்து, இன்றைக்கு வந்து பல்வேறு பத்திரிகைகளே இதழாளராக இருந்து ஆங்கில மொழிபெயர்ப்பு, தமிழ் மொழிபெயர்ப்பு எல்லாம் சிறப்பான முறையில் பணியாற்றுகிற பெருமைக்குரியவர். வங்கி பணி என்று சொன்னாலும் அதிலிருந்து தன்னுடைய நிலையை உயர்த்தி ஒரு கவிஞராக, இதழாளராக, ஒரு கவிதை உறவோடு பயணிக்கிற ஒரு பண்பாளராக, இப்படி பல்வேறு பன்முகங்களை கொண்ட ஒரு மாமனிதராக திகழ்கிற பெருமைக்குரியவர். அப்படிப்பட்ட நம்முடைய மரியாதைக்குரிய சிவ சண்முகவேல் அவர்கள் இன்றைக்கு பணி நிறைவு பெறுகிறார் என்று சொன்னால் பணி நிறைவு மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொண்டு, இதுவரைக்கும் குடும்ப சூழ்நிலையின் காரணமாக எந்த விழாக்களுக்கும் சென்றிருக்க முடியாது, அது குடும்பத்துக்குள்ளே நிறைய இந்த பணி செய்கிறவங்களுக்கெல்லாம் பிரச்சனை இருக்கும், எந்த ஃபங்க்ஷன்னாலும் போக முடியாது. இனி எந்த ஃபங்க்ஷன்னாலும் கூட ஒரு நாள் போய் இருந்து மகிழ்ச்சியாக தன்னுடைய குடும்ப விழாக்களிலெல்லாம் கலந்து கொள்ள வேண்டும் என்று ஒரு அன்பு வேண்டுகோளை வைத்து, இன்று இதுவரை நாட்டுக்காக பணி செய்தீர்கள், இனி குழந்தைகளுடைய திருமணங்களை எல்லாம் மிகச்சிறப்பான செய்ய வேண்டும், உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்க வேண்டும், உங்களுடைய குடும்பம் மேலும் மேலும் சிறக்க வேண்டும், பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் ஆண்டு அந்த மணிவண்ணனுடைய அருளினாலே எல்லா வளமும் நலமும் பெற வேண்டும் என்று வாழ்த்தி, கவிதை உறவு நெல்லை மாவட்ட கிளையின் சார்பில் எங்களுடைய துணை அமைப்பாளரோடு இணைந்து இந்த பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்கின்றோம். வாழ்த்துறை வழங்கி அமர்ந்திருக்கின்ற கணபதி சுப்பிரமணியம் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக வாழ்த்துறை வழங்குவதற்காக முன்னாள் அதிகாரி, பாரத ஸ்டேட் வங்கி முன்னாள் அதிகாரி திரு தமிழ்மணி அவர்களை நடைபெறும். சிவசண்முகவேல் 35 ஆண்டுகள் வங்கியில் பணிபுரிந்திருக்கிறார். அவரோடு நானும் 3 ஆண்டுகள் மதுரை கிளையில் பணிபுரிந்திருக்கிறேன். பழகுவதற்கு இனிமையானவர். கவிதை உறவு மூலம் நாங்கள் குடும்ப உறவுகளாகவே பழகி கொண்டிருந்தோம். மாதம் ஒரு முறை நாங்கள் குடும்பமாக சந்தித்து கவிதை உறவு மூலம் குடும்ப நண்பர்களாகி, நான் இப்பொழுது பணி நிறைவு பெற்று 10 ஆண்டுகளுக்கு முன்பும் என்னை நினைவோடு இந்த விழாவிற்கு அழைத்து இந்த விழாவில் என்னை கலந்து கொள்ள செய்திருக்கவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த அணுகியை அணிவிக்கிறேன். நன்றி, வணக்கம். இங்கு வந்து இருந்து இந்த விழாவிற்கு வந்து சிறப்பு செய்திருக்கின்ற இலக்கிய அறிஞர் பெருமக்கள் மற்றும் பாரத ஸ்டேட் வங்கியின் தலைமை பொறுப்பில் வைக்கின்ற அதிகாரிகள், இவர்களை கௌரவிக்கும் விதமாக இன்றைய விழாவின் கதாநாயகர் திரு சிவ சண்முகவேல் அவர்கள் அவர்களுக்கான ஒரு தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தும் விதமாக நினைவு பரிசாக அவர்களுக்கு புத்தகங்களை வழங்க இருக்கின்றார். அந்த நிகழ்வு இப்பொழுது நடைபெற இருக்கிறது. அவரை இங்கு வந்து சிறப்பித்திருக்கின்ற அனைவருக்கும் விருந்தினர்களுக்கு இந்த உங்களுடைய அன்பை வெளிப்படுத்தும் விதமான நினைவு பரிசினை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். வாழ்த்துறை வழங்கிய கவிஞர் திரு கோ கணபதி சுப்பிரமணியம் அவர்களுக்கு இந்த அன்பளிப்பை வழங்கி பெருமைப்படுகிறேன். நாகர்கோவில்
மருத்துவர் திரு சிதம்பரம் நடராஜன் அவர்களுக்கு இந்த சிறிய அன்பளிப்பை வழங்கி பெருமைப்படுகிறேன். வெளிச்சங்கத்தில் மிகவும் ஈடுபாடு கொண்ட எனக்கு இன்னைக்கு ரகணேசன் மாதிரி அட்லீஸ்ட் எங்களுடைய ஓய்வு பெற்ற டிஆர்எஸ் திரு ராமநாத் அவர்கள் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டது உண்மையில் எனக்கு மெய்ச்சலிக்க வைக்கிறது, ரொம்ப பெருமைப்பட வைக்கிறது. அவர்களுக்கு என்னுடைய இந்த அன்பளிப்பை வழங்கி பெருமைப்படுகிறேன். மதுரையிலிருந்து வந்திருக்கக்கூடிய திரு பேனாமணவரன் அவர்களுக்கு இந்த அன்பளிப்பை வழங்கி பெருமைப்படுகிறேன். திரு ஆறுமுகம் அவர்களுக்கு இந்த சிறிய அன்பளிப்பு. நெல்லை மாவட்ட பிரஸ் கிளப் பிரசிடென்ட் திரு சூரியகாந்த் பாட்டீல் அவர்களுக்கு இந்த அன்பளிப்பு. வாழ்த்துறை வழங்கிய திரு கணேசன் அவர்களுக்கு இந்த அன்பளிப்பை வழங்குவதில் பெருமைப்படுகிறேன். என்னோடு மதுரை கலையில் பணியாற்றி எனக்கு அக்கௌண்டாக இருந்து என்னை வழிநடத்திய திரு தமிழ்மணி அவர்களுக்கு இந்த அன்பளிப்பை வழங்குவதில் பெருமைப்படுகிறேன். என்னோடு கிளையில் பணியாற்றும் திரு கேசாபிசர் ரமணி முருகேஷ் அவரும் ஒரு பெரிய கவிஞர், சில நேரம் என்னையே ஓவர்டேக் பண்ணிவிடுவார். ஏகப்பட்ட இலக்கிய கூட்டங்களில் பங்கேற்று கொண்டிருக்கிறார். உண்மையில் அவரோடு பணியாற்றிய காலங்களை என் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒன்று. நிறைய இப்போது நான் பணியாற்றக்கூடிய இந்த வங்கிக் கிளையில் அவருக்கு நான் நிறைய கைட்லைன்லாம் கொடுத்து அவரே ரொம்ப பெருமைப்படுவார், இந்த அளவுக்கெல்லாம் நீங்கள் இவ்வளோ செய்கிறீங்களா, இதெல்லாம் எங்களுக்கு வந்து நாங்கள் ஸ்டேட் பேங்க் ஆஃப் திருவாங்கூரில் பணியாற்றும் போது இந்த மாதிரியெல்லாம் எனக்கு யாருமே சொல்லித்தரல, அட்லீஸ்ட் இப்போவாவது இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேனேன்னு சொல்லி ரொம்ப பெருமைப்படுவார், என்னை ஊக்கப்படுத்துவார். அவருக்கு என்னுடைய இந்த சின்ன அன்பளிப்பை வழங்குவதில் பெருமைப்படுகிறேன். ஆனந்தசங்கர், திருநெல்வேலி கிளையில் சாரோடு பணிபுரிந்தேன். இந்த பேங்க்கில் வேலை பார்க்குறவங்க எல்லாருமே ரிட்டையர்டான பிறகு நல்ல கருத்து போயிடுறாங்க. திரு ராம்நாத், திரு மோகன் ராம், திரு ஆறுமுகம் என்ன எடுத்துக்கிட்டா என்னன்னு கேட்டிங்கன்னா, காலையில் ஒரு 8:30 உள்ளே அடைச்சாங்கன்னா சூரியன் போய் ஒரு 3 மணி நேரம் கழித்து அவுத்து விடுவாங்க. அப்போ இவங்க குடும்ப பொறுப்பெல்லாம் யார் பார்த்தாங்க? அந்த மேடம். மேடம், ரியலி ஹேட்ஸ் ஆஃப் யூ. அவரோட தாங்கி பிடிச்ச அவ்வளவு விஷயங்களும், உங்கள் குடும்பத்தை நீங்கள் நல்லா வழி நடத்தினதும், அவருக்கு பின்னால் ஒரு ஒவ்வொரு சக்ஸஸ்ஃபுல் மேனுக்கு பின்னால் ஒரு உமன் இருக்காங்கிறது ரொம்ப சத்தியமான உண்மை. இந்த விழாவே நம்ம வந்து ஆக்சுவலாக முதல்ல சிறப்பிக்க வேண்டியோ அந்த மேடம் தான். மேடம், ஹேட்ஸ் ஆஃப், ரொம்ப அருமையாக நீங்கள் பண்ணியிருக்கிறீங்க. சார் வந்து சிரிச்சவமாக எல்லோரும் கூட இன்பமாக ஆனந்தமாக பணி புரிஞ்ச காரங்களும் ரொம்ப ஆனந்தமான விஷயம், ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நானும் அவரும் டாமன் ஜெரி மாதிரி சண்டை போட்டுக்கிடுவோம் டெய்லி, சாயங்காலம் ரெண்டு பேரும் பிரமாதமாக சேர்ந்துக்கிடுவோம். அவரோட பணி புரிந்த காலங்கள் வந்து ரொம்ப அற்புதமான விஷயங்கள். அவருக்கு எல்லாம் வல்ல ஆண்டவர் நீண்ட ஆரோக்கியமான மகிழ்ச்சியான வாழ்வை கொடுக்கணும்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். நாகராஜன், கரூர் விசியா பேங்க் சங்கரம் கோயில் கடையில் வேலை பார்க்குறேன். எனக்கு ரொம்ப சமீபத்தில்தான் எனக்கு ரொம்ப பழக்கம், இந்த தனிப்பட்ட முறை எனக்கு நிறைய உதவி செய்திருக்கிறாரு, அதனால் அவருக்காகத்தான் நான் சங்கர கோயிலில் வந்து அவரை பெருமைப்படுத்துக்க தான் வந்திருக்கேன். சங்கர கோயில் கரூர் ஐசியா பேங்கில் பணியாற்றும் திரு நாகராஜ் அவர்களுக்கு இந்த புதிய அன்பளிப்பை வழங்குகிறேன். Thank you.
அந்த நிகழ்ச்சியை சிறப்பாக தொகுத்து வழங்கி வரும் என்னுடைய உடன்பிறவா சகோதரர் திரு சவுந்தரவேல், மதுரை ஸ்டேட் பேங்க் கிளையில் பணியாற்றுபவர், அவருக்கு என்னுடைய இந்த அன்பளிப்பை வழங்குகிறேன். திரு சிவசண்முகவேல் அவர்கள் மதுரை கிளையில் பணிபுரிவதற்கு முன்பாக 22 அக்டோபர் 1984 எம்ஐஎஸ் டிபார்ட்மெண்ட் சென்னை கிளையில் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டராக, அதாவது பஞ்சிங் மிஷின் ஆப்ரேட்டராக பணிபுரிந்தார். அதற்கு அடுத்து மதுரை இரண்டாவது அவருடைய பணியாற்றுகின்ற ஒரு பருவம் மதுரை ஏரியாவில் அமைந்தது. முதல் பருவம் சென்னை, இரண்டாவது பருவம் மதுரை, மூன்றாவது பருவம் அதிகாரியாக கோயம்புத்தூர், திருநெல்வேலி, விளாத்திக்குளம் மற்றும் பல்வேறு கிளைகளில் பணிபுரிந்து திருநெல்வேலி டவுன் கிளையில் இன்றைய தினம் பணி நிறைவேறுகிறார். இவர் இந்த இடைப்பட்ட காலங்களில் அவர் பல்வேறு வங்கி பணியில் சிறப்பாக பணியாற்றி, வங்கி பணி மட்டுமில்லாது வங்கியில் மற்றொரு அமைப்பாக இருக்கின்ற கிராஸ் செல்லிங் எஸ்பி லைஃபில் சிறந்ததொரு பணியாற்றியமைக்காக பாரத ஸ்டேட் வங்கியின் முன்னாள் சேர்மன் திரு ஓபிஎஸ் பட் அவர்கள் கௌரவிக்கப்பட்டார். இதற்கு பின்பாக வங்கியில் பணியாற்றும் போதே கவிதை ஈடுபாடு கொண்டு, இலக்கியத்தில் ஈடுபாடு கொண்டிருக்கின்ற அனைத்து நண்பர்களோடும் மிக நெருங்கி பழகி, பல்வேறு பேச்சாளர்கள், முக்கிய பேச்சாளர்கள், பட்டிமன்ற பேச்சாளர்கள், சாலமன் பாப்பையா, திரு ஞானசம்பந்தன் மற்றும் தென்கட்சி சுவாமிநாதன், இவர்களோடெல்லாம் பழக்கத்தில் இருந்து வங்கி தின விழாவில் கலந்து கொண்டிருந்த அனைத்து நிகழ்ச்சிகளிலும் கலந்து கொண்டு சிறப்பான அவருடைய பங்களிப்பை ஆற்றியிருக்கிறார். மாலை வேளைகளில் அவர் இலக்கிய கூட்டங்களை அமைத்து அவரோடு நண்பர்களாக இருக்கின்ற திரு ஏர்வாடி ராதாகிருஷ்ணன், நெல்லை சுப்பையா மற்றும் திரு டாம்ஜிலால் ராமநாதன், மதுரையில் இருக்கின்ற போட்டோ முருகன், அவர் தற்சமயம் தவறிவிட்டார், இன்றும் அநேக நண்பர்களோடு பழகி சிறப்பாக கவிதை இலக்கிய கூட்டங்களை நடத்தி வந்திருந்தார். அந்த காலகட்டத்தில் பணிபுரிந்த அனைவரும் தற்சமயம் வெவ்வேறு இடங்களுக்கு சென்று விட்டதால் தற்சமயம் திருநெல்வேலியில் அனைவரும் ஒன்று சேர்ந்திருக்கிறார்கள். இந்த பணி நிறைவு விழாவில் ஒட்டிய காலத்தில் அனைத்து பழைய நண்பர்கள் அனைவரும் இங்கு சேர்ந்திருப்பதால் இந்த இலக்கிய சங்கமத்திற்கு அவர்களால் அணி சேர்க்கும் விதமாக இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள். அது அவருடைய பணி நிறைவு வாழ்க்கை பணி நிறைவு விழாவை சிறப்பு சேர்த்ததற்கு சிறப்பான ஒரு நிகழ்வாக அமைந்தது என்றால் அது மிகையல்ல, உண்மையானது. அவரும் அதை மன மகிழ்ச்சியோடு அந்த விழாவினை ஏற்பாடு செய்து சிறப்பாக நடைபெறுவதற்கு மிகவும் ஆர்வத்தோடு அனைவரும் அளித்திருந்தார். இன்றைய தினம் கலந்து கொண்டு பல்வேறு இலக்கிய கூட்டங்களில் திருநெல்வேலி மண்ணில் சிறப்பு சேர்க்கின்ற அனைவரும் பங்கு பெற்று இந்த விழாவை கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள். மதுரை கிளையில் பணிபுரியும் போது பல்வேறு பட்டிமன்ற வங்கி தின விழாவில் நடைபெறுகின்ற விழாக்களிலெல்லாம் முக்கிய பேச்சாளராக இருக்கின்ற திரு சாலமன் பாப்பையா அவர்கள் நடத்திய பட்டிமன்றங்களில் கலந்து கொண்டு பேசியது, திரு ஞானசம்பந்தன் அவர்களுடைய கவிதை அவருடைய சொற்பொழிவில் இவருடைய கவிதையை படைத்து அந்த நிகழ்ச்சியை பெருமை சேர்த்தது, மற்றும் திரு பட்டிமன்ற பேச்சாளர் திரு ராஜா, அசத்தபோதியார், மதுரை முத்து, இவர்களெல்லாம் அந்த விழாக்களில் கலந்து கொண்ட போது இவருடைய பங்களிப்பாக அந்த நேரத்தில் இவருடைய கவிதையை படைத்து அந்த நேரத்தில் சிறப்பு சேர்ப்பார். மற்றும் பல்வேறு சிறப்புகளை பாரத ஸ்டேட் வங்கியில் பணிபுரியும் போது இவர் ஆற்றிய பல்வேறு இலக்கிய சிறப்புகள் நினைவுகூறும் விதமாக 35 ஆண்டுகாலம் பணி நிறைவு முடியும் போது இவையெல்லாம் ஒரு மனநிறைவோடு அமைய வேண்டும் என்ற காரணத்திற்காக இந்த இலக்கிய சங்கமம் என்ற தலைப்பில் இந்த பணி நிறைவு பாராட்டு விழாவை சிறப்பாக இன்றைய தினம் நடத்தி முடித்திருக்கிறார் என்றால் அது அவருக்கும் இந்த விழாவில் பங்கு கொண்டு இருக்கின்ற அவரை போலவே அவர் எந்த அளவுக்கு மகிழ்ச்சி பட்டாரோ இந்த விழாவில் கலந்து கொண்டவர்களும் தங்களுடைய வாழ்த்துறை வழங்கும் போது மகிழ்ச்சியோடு இந்த விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்திருக்கிறார்கள் என்பது உண்மை. அவர் எஞ்சிய பணி ஓய்வு பெற்ற பின்னும் அவருடைய எஞ்சிய காலகட்டங்களில் சிறப்பாக அவருடைய வாழ்க்கை அமைத்து கொண்டு இந்த மாதிரி கலை இலக்கிய கூட்டங்களில் கலந்து கொண்டு தங்களுடைய ஓய்வில்லாத ஒரு வாழ்க்கை சிறப்பாக நோய் நொடியற்ற வாழ்க்கையை அமைத்திட வேண்டும் என்று அனைவரும் சார்பில்
நானும் வாழ்த்துகிறேன். நன்றி. தாயாமலையில் பணியாற்றும் பிரான்ச் மேனேஜர் திரு செல்வின் அவர்கள் என்னோடு இந்த மாதம் பணியிலிருந்து ஓய்வு பெறுகிறார்கள். அவர்களும் இந்த கூட்டத்திற்கு வந்து என்னை சிறப்பித்தமைக்காக என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்து இந்த அன்பளிப்பை வழங்குகிறேன். இந்த விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்த அனைவருடைய வாழ்த்துக்கு பதிலளிக்கும் விதமாக நமது கதாநாயகர் திரு சிவசண்முகவல் அவர்கள் இந்த நேரத்தில் ஏற்புரை வழங்குவதற்கு தயாராக இருக்கிறார்கள். அவரை ஏற்புரை வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். பல்வேறு இலக்கிய கூட்டங்களில் கலந்து கொண்டு பேசிய அந்த அனுபவம் இன்று பேசுகிறது. போன மாதம் ஒரு பணிநிறை விழா எங்களுடைய வங்கியில் நடத்தப்பட்ட போது ஒரு வங்கி ஊழியர்கள் சங்க தலைவர் சொல்லும்போது சொன்னார், இப்பொழுதெல்லாம் பணி நிறைவு பெற்று செல்லக்கூடிய யாருமே வருத்தத்தோடு செல்வது போல் இல்லை, எல்லோரும் சந்தோஷமாக செல்கிறார்கள் என்று ஒரு கருத்தை முன்வைத்தார். அந்த மாதிரி இப்போ வங்கி பணி என்பது மிகவும் சுமை நிறைந்த பணியாகத்தான் இருக்கிறது. ஆக அப்படியெல்லாம் நாங்கள் இப்போ கிளம்பும்போது மிக மனநிறைவோடு தான் எங்களுடைய பணி நிறைவை அடைந்து செல்கின்றோம். நண்பர் சௌந்தரவேல் சொன்ன மாதிரி பாரத சேட் வண்டியில் 1984 முதன் முதலாக ஒரு 6000 பேர் பஞ்ச் கார்டு ஆபரேட்டர் அப்படின்னு விளம்பரம் வந்ததை அடுத்து நாங்கள் எல்லாம் அப்ளை செய்தோம். அந்த 6000 பேரில் 15 பேர் தான் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள், அதில் நானும் ஒன்று. மிகவும் கடினமான தேர்வு, ஆசிட் டெஸ்ட் என்று சொல்வார்கள், அந்த அளவுக்கு மிகவும் கஷ்டமான தேர்வை கடந்து நாங்கள் ஒரு 15 பேர் முதன் முதலாக ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட். அதுதான் அதுக்கப்புறம் வந்து பஞ்ச் கார்டு ஆப்ரேட்டருங்கிறதே கிடையாது, அதுக்கப்புறம் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் டாட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் அப்படின்னு மாற்றினாங்க. அந்த வகையில் நான் வந்து கிளரிக்கல் கேடரில் ஸ்டேட் பேங்க் உள்ள நுழைஞ்சேன். நுழைஞ்சதுக்கு பிற்பாடு சென்னையில் பணியாற்றியதுக்கு பின்பாடு மதுரை கிளையில் வாய்ப்பு கிடைத்தது. மதுரை கிளையில் முகலாயர்களின் பொற்காலம் என்று சொல்வார்கள், அந்த அளவுக்கு நாங்கள் எல்லாம் இந்த கவிதை உறவு என்ற ஒரு அமைப்பை வைத்து கொண்டு பெரிய பெரிய ஆசான்கள் ஜாம்பவான்கள் எல்லாரையும் நாங்கள் அழைத்து அடிக்கடி கூட்டங்களை நடத்துவோம். அந்த வகையில்தான் பேனா மனோகரன் அவர்களெல்லாம் எங்களுக்கு பழக்கம் ஏற்பட்டது. தென்கட்சி சுவாமிநாதன் தான் பூவை செங்கூட்டுவான், அப்புறம் இவர் ஞான சம்பந்தம் பட்டிமன்ற நாயகர், இவர்களையெல்லாம் வைத்து நாங்கள் இலக்கிய கூட்டங்களை அடிக்கடி நடத்துவோம். பணி ஒருபுறம் இருக்கும், இலக்கிய கூட்டங்களில் நாங்கள் ஒருபுறம் எங்களை அர்ப்பணித்துக் கொண்டிருப்போம். அதன் பின்னர் நான் ப்ரமோஷன் ஆகி கோவை மண்டலத்திற்கு பயணமானேன். கோவை மண்டலத்தில் முடிந்ததுக்கு அப்புறம்தான் நாங்கள் அடுத்தது பிளாத்திக்குளத்தில் வந்து இந்த மேனன் என்பவர் அவர் என்ன காரணத்தினால் வரவில்லை என்று தெரியவில்லை. அவர்களும் நானும் அந்த கவிதை உறவில் அவ்வளவு ஒரு ஈடுபாடு. தூத்துக்குடியில் நான் பஸ்ஸில் புறப்பட்டு பிளாத்திக்குளம் வருவதற்குள் நான் ஒரு சில கவிதைகள்லாம் எழுதுவேன். அவரும் சில அவருடைய சொந்த ஹோட்டலில் சில கவிதைகளெல்லாம் வெளியே வைத்திருப்பார், அதெல்லாம் நான் வந்து சில மாற்றங்கள் செய்வேன், அவர் மனதார ஏற்றுக்கொள்வார். அப்படியெல்லாம் ஒரு நட்பு கிடைத்தது. இன்னொரு இந்த முக்கியமான தருணத்தில் நான் சொல்ல வேண்டியது என்னவென்றால், ஸ்டேட் பேங்கில் பணியாற்றும் போது என்னுடைய பேங்க் சேர்மன் மூலமாக ஒரு இன்டர்நேஷனல் எம்டிஆர்டி அவார்டு எனக்கு கிடைத்தது. அது என் வாழ்க்கையில் மறக்க முடியாத தருணம் என்று தான் சொல்ல வேண்டும். மும்பையில் போய் அந்த இன்டர்நேஷனல் எம்டிஆர்டி அவார்டு கிட்டத்தட்ட ஒரு 15 crore எஸ்பிஐ லைஃபில் நான் ஒரு இன்சூரன்ஸ் ப்ரீமியம் வந்து அந்த மதுரை கிளைக்காக நான் வசூல் செய்து வங்கிக்கு மட்டுமல்லாமல்
ஸ்டேட் பேங்க் மேனேஜ்மெண்ட்டுக்கும் நல்ல ஒரு பெயர் எனக்கு கிடைத்தது. அதன் பின்னர் அப்படியே இங்கே வந்து திருநெல்வேலி எல்லாம் சார் ராமநாத் சார் அவர்களையெல்லாம் என்னுடைய வாழ்க்கையில், ஏன்னா நானும் அந்த அளவுக்கு தொழிற்சங்கத்தில் ரொம்ப ஈடுபாடு உள்ளவன், அந்த அளவுக்கு ஒரு வைப்ரண்டாக தொழிற்சங்கத்தால் தான் நம்ம இன்னைக்கு இருக்கிறோம், இந்த அளவுக்கு வளர்ந்திருக்கிறோம் என்ற உறவோடு காமரேஜ் ராம்நாத் அவர்களையெல்லாம் அடிக்கடி தோழரை சந்திப்பேன். அவர்களும் எனக்காக இந்த திருநெல்வேலி மண்டலத்திற்கு உள்ளே வருவதற்கு அடிப்படை காரணமாகலாம் காரணகர்த்தாவெல்லாம் இருந்தார். அப்படி ஒரு அமைப்பு டாக்டர் சிதம்பரம் நடராஜன்லாம் நாகர்கோயிலில் கவிதை உறவு அமைப்பில் ரொம்ப அருமையாக நடத்திக்கிட்டு இருக்காங்க. உண்மையாக சொல்லப்போனால் டாக்டர் சிதம்பரம் நடராஜன் அவர்களை இல்லாமல் அப்பாயின்மெண்ட் வாங்கி தான் நீங்கள் வந்து அங்கே பார்க்க முடியும். அவர்களாம் எச்ஓடியாகலாம் இருந்து ஒரு பணியாற்றி எத்தனையோ ஹோமியோபதி மருத்துவர்களை உருவாக்கிய காலம். அப்படி உள்ள ஒரு சிறந்த நண்பர் அவர் எனக்கு இந்த கவிதை உறவு மூலமாக இலக்கியத்தின் மூலமாக, அதற்காக தான் நாங்கள் இந்த கூட்டத்தையே இலக்கிய சங்கமம், இங்கே வந்து இலக்கியவாதிகள் சான்றோர்கள் ஆண்டவர் பெருமக்கள்லாம் சங்கமிக்கக்கூடிய ஒரு கூட்டம் அப்படிங்கிறதுக்காக இந்த பெயரை வைத்தோம். கணேசன்லாம் ரொம்ப நாங்கள்லாம் மதுரை மெயின் பிரான்ஞ்சில் எல்லாம் ஒன்றா பணிபுரிந்தோம், எல்லாம் என்னை வந்து ரெகக்னைஸ் பண்ணி இன்றைக்கி இந்த கூட்டத்துக்கு இங்கே எல்லோரும் வந்ததற்கு மீண்டும் மீண்டும் என்னுடைய நன்றியை தெரிவித்து, என்னுடைய பணிநிறை விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். திரு சிவசண்முகவேல் அவர்களிடம் சிறிது காலம் நான் உடன் பணியாற்றி இருக்கின்றேன். அவர் வந்து பழகுவதற்கு இனிமையானவர், எளிமையானவர், தன்னுடைய குறைகளை வந்து தயங்காமல் அடுத்தவர்களிடம் சொல்லக்கூடிய ஒரு பண்பாளர். அதே போல் அடுத்தவர்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் கூட அந்த பிரச்சனைகளை இந்தந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, இதை எப்படி சால்வ் பண்ணலாம், என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடிய ஒரு சிறந்த பண்பாளர். அண்ணாருடைய இந்த பணி நிறைவு விழாவில் நன்றியுரை கூறுவதற்காக எனக்கு ஒரு வாய்ப்பு அளித்தமைக்கு உங்கள் அனைவருக்கும் நன்றியை சொல்லி கூறிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். அவருடைய இந்த பணி நிறைவு விழாவிற்கு வந்து வாழ்த்துறையும் வழங்கிய அனைவருக்கும் மீண்டும் அவர சார்பாக நான் நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அன்பு மர்மானுக்கு பணி நிறைவு விழா நடத்தியதை மன நிறைவு சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப எனது வாழ்த்துக்கள், நல்வாழ்த்து. அனைவருக்கும் வணக்கம். எனது அப்பாவின் பணி நிறைவு விழாவிற்கு வந்து வாழ்த்திய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும், உறவினர்கள் நண்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள், நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்படிக்கு கணேஷ் ராஜா, நன்றி. உங்கள் இதயங்களின் எண்ணமாய், உங்கள் பதிவுகளின் வண்ணமாய் தாமிரா வெப் டிவி. உங்கள் பதிவு நிரந்தர பதிவு.